அன்பு நிறைந்த பெருமக்களே, ஞானசம்பந்தர் வரலாறு தான் பெரிய புராணத்தில் அதிகமான பாடல்களை தன்வயப்படுத்திக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய வரலாறு. மற்ற வரலாறுகள் எல்லாம் குறைந்த பாடல்களாலே பாடப்பட, ஞானசம்பந்தரை பாடுவதற்கு சேக்கிழார் பெருமான் ஏராளமான பாடல்களை 1400 பாடல்கள் கிட்டத்தட்ட எடுத்துக்கொண்டு பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்லுகிற அளவிற்கு அவ்வளவு பாடல்களினாலே இந்த அருள் வரலாற்றை மிக விரித்து சொல்லுகிறார். அந்த மாபெரும் வரலாற்றை கிடைத்திருக்கிற 1 மணி நேரத்திற்குள், 1 மணி 10 நிமிட நேரத்திற்குள் எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு வேறு முன்னுரைகளுக்கெல்லாம் உங்களை அடைத்து போகாமல் செறிவு நிறைந்த ஒரு அருள் வரலாறு என்பதனாலும், தமிழர் பண்பாட்டோடும் சால்வோடும் நிறைந்திருக்கிற வரலாறு என்பதனாலும், அது தொடர்பான செய்திகளை முழுமையாக பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். நல்ல குழந்தைகள் பிறணும்னா அதற்காக பெற்றோர்கள் தவம் இருக்க வேண்டும். பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனை மணி பூன் காதலனை பெறப்போற்றும் தவம் புயர்ந்தார். பரசமயம் என்று சொல்லப்படுகிற வைதிகத்துக்கு மாறாக அமைந்திருக்கிற சமயத்தை அழித்து பரசமயம் நிராகரித்து நீராக்கும் ஒன்றுமில்லாமல் நேரடி மண்ணோடு அந்த சமயத்தை வீழ்த்துகிற ஒரு புனை மணி பூன் காதலனை தர வேண்டும் என்று சீர்காழியிலே இருக்கிற பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் விண்ணப்பம் போட்டார்கள். அவர்கள் விண்ணப்பத்தினுடைய பயனாக அம்மையார் கருவாய்த்தார். அந்த கருவாய்த்த நேரத்தில் சிவபெருமானுடைய திருவருளால் ஒரு பிள்ளை அந்த கருவிலே வந்து தங்கிற்று. பழுத்த தமிழ் புலமையும் சைவ ஈடுபாடும் கொண்ட உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். திருநாவுக்கரசர் பழ வினை காரணமாக இந்த மண்ணிலே வந்து பிறந்தார். மறந்துடாதீங்க, முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் முயன்றான்னு சொல்றார் சேக்கிழார். அந்த முனிவர் தான் இந்த மண்ணுலகில் மறுபிறப்பு, அந்த வினையின் தொடக்குக்காக மண்ணுலகிலே வந்து பிறந்தவர் யார்? திருநாவுக்கரசர். கைலாயமலையிலே ஒரு காதலை கொண்ட காரணத்தால் மண்ணுலகிலே சென்று காதலை அனுபவிக்க என்று ஒரு தண்டனையாக சுந்தரமூர்த்தி சுவாமியை நில உலகத்துக்கு அனுப்புகிறார் சிவபெருமான். ஆனால் இந்த மண்ணிலே வந்து பிறந்தவராகிய ஞானசம்பந்த பெருமான் ஜீவன் முக்தர். எல்லா விதமான மலங்களையும் கழுவிக்கொண்டு ஆண்டவன் திருவடியிலே பெருமையோடு வாழ்ந்திருந்த ஞானசம்பந்தரை இந்த விண்ணப்பம் போட்ட சிவபாத ஹிருதயனுடைய விண்ணப்பம் வெற்றி பெறுவதற்காக மண்ணின் மீது மீண்டும் பிறக்கிற எந்த காரணமும் இல்லாத ஒரு உயிரை மண்ணிலே பிறந்து சில காரியங்களை நடத்தி முடித்து விட்டுவா என்று சிவன் வேண்டி இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பது தேவாரத்திலே ரகசியமாக திருஞான சம்பந்தராலே சொல்லப்படுகிறது. மண்ணின் மீது பிறக்குமாறு இயலாத என்னை பிறக்குமாறு காட்டினாய். இந்த மண்ணில் வந்து பிறக்க வேண்டும் என்கிற எந்த காரணமும் இல்லாத என்னை நீ பிறக்க வைத்திருக்கிறாய்னா, உன்னுடைய செயல் ஒன்றை முடிக்க ஜீவன் முக்தராகிய என்னை அனுப்பியிருக்கிறாயே தவிர நான் துடைத்துக் கொள்வதற்கு எந்த வினை கூட்டும் என்னிடம் இல்லை என்று ரகசியமாக ஞானசம்பந்த பெருமான் ஒரு தேவாரத்தில் குறிப்பு தருகிறார் என்றால் என்ன பொருள்? அவர் ஒரு காரணத்திற்காக வைதிக சமயத்தை மீண்டும் எடுத்து நிறுத்துவதற்காக, சைவம் இந்த மண்ணிலே வாழ்க்கை பெறுவதற்காக பெருமானால் அனுப்பப்பட்ட பரிபூரணமான பெருமான் அருள் பெற்ற வினை தொடக்கு சிறிது கூட இல்லாதிருக்கிற ஒரு ஞான போனகர் இந்த கருவிலே வந்தார், வந்து பிறந்தார், திருவவதாரம் நடந்தது, அவ்வளவுதான். செக்கிடார் அதை பாடுற முறை இருக்கே அதை வந்து சொல்லியே முடியாது. அப்படி ஒரு அதை ஒரு ஒரு இடத்துலயும் தன்னுடைய இயலாமையையும் மாட்டாமையையும் முடியாமையையும் இந்த வரலாற்றை இந்த பெருந்தகையை எப்படி என்னாலே பாட முடியும்னு ஸ்தம்பித்து நின்று 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 ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு ஒரு முன்னுரை சொல்லி சொல்லி இந்த பாட்டை நடத்தி கொண்டு போகிறார். குழந்தை வளர்ந்தது, அதற்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து 2 ஆண்டு முடிந்தது. 2 ஆண்டு முடிந்து 3ஆம் ஆண்டு அன்றைக்கு அடி எடுத்து வைக்கிறது ஒரு திருவாதிரை திருநாள். அந்த குழந்தை பிறந்த திருநாள் ஒரு சித்திரை மாதத்து திருவாதிரை திருநாள். அந்த திருவாதிரை நாளிலே பிறந்த அந்த குழந்தையை 2ஆம் ஆண்டு முடிந்து 3ஆம் ஆண்டு பிறந்த நாள் வீட்டுல ஒரு சின்ன விழா கொண்டாடுறதுக்காக காலையில போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துருங்க, பிள்ளையை அலங்கரித்து நாம் கோயிலுக்கு அழைத்து கொண்டு போய் வழிபாடு நிகழ்த்தலாம்னு மனைவியார் பகவதி சொல்ல, குளிப்பதற்காக சிவபாத ஹிருதயர் கோயிலுக்குள்ளேயே ஒரு குளம், பிரம்மதேவனால் வழிபடப்பட்ட தலம்ங்கிறதுனால அந்த தலத்துக்கு பிரம்மபுரம்னு ஒரு பேரு, 12 பெயருடைய சீர்காழி, அதிலே பிரம்மபுரம் சீர்காழி என்பதெல்லாம் அந்த நகரத்திற்குரியதாக இருக்கிற பேர்ல ஒண்ணு. பிரம்மன் வழிபட்ட தலம்ங்கிறதுனால அதுக்கு பிரம்மபுரம்னு பேரு. அவனாலே வழிபடப்பட்ட தீர்த்தம் ஒன்று இருக்கிறது, பிரம்ம தீர்த்தம்னு அம்பாள் சன்னதிக்கு எதுக்கு, சீர்காழி குளத்துக்குள்ளேயே ஒரு பெரிய தீர்த்தம், இங்கே பொற்றாமரை இருக்கிற மாதிரி. இவர் குளிப்பதற்காக கோயில் தீர்த்தத்துக்கு புறத்ததும் வழக்கமா அப்பா வெளியில போன அப்பா பின்னாடியே அழுதுகிட்டு புறப்படுற குழந்தை மாதிரி இவரும் நானும் உன் பின்னே வருகிறேன் என்று அடம் பிடிக்க, தந்தையை அரட்டி பார்க்க, அது விடாமல் பிடிக்க, சரி அழைத்துக் கொண்டு போங்களேன் என்று மனைவி சிபாரிசு செய்ய, தோல் மேலே தூக்கி குழந்தையை வைத்துக் கொண்டு
வீட்டிலே இருந்து கோயிலுக்கு வருகிறார். கோயில் நிசப்தமாக இருக்கிறது, அவ்வளவுதான். ஆங்காங்கே மக்கள் வழிபாட்டுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். காலை நேரம், இந்த குழந்தையை என்ன செய்வது? தண்ணீருக்குள்ளே இறங்கி முழுக வேண்டும் என்று கரையில படியில உட்கார வச்சுட்டு தபார் அசைய கூடாது, அப்பா குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் கீழ்படிக்கு இறங்க கூடாது, அந்தாண்ட போயிடக்கூடாதுன்னு ஒரு தந்தைக்கே உரிய முறையோடு எச்சரிச்சுட்டு அந்த குழந்தையை உட்கார வைத்து கையெடுத்து அங்க மேல தெரியும் பாத்தீங்கன்னா தோணிபுரம்னு பேர். அதுக்கு உலகமே ஊழி வெள்ளத்திலே போன பொழுது அந்த சீர்காழி நகரம் மட்டும் தோணியாக மிதந்ததனால் அந்த நகரத்துக்கு தோணிபுரம்னு ஒரு பெயர் உண்டு சேக்கிடா சொல்கிறார். அந்த தோணி மேலே எழுந்தருள் இருக்கிற தோணிபுரத்து அப்பனை பார்த்து, நான் குளித்து விட்டு வருகிறேன், என் பெருமானும் என் பெருமாட்டியும் என் பிள்ளைக்கு பாதுகாவல் தர வேணும்னு அவளிடம் அந்த செய்தியை விட்டுவிட்டு ஒரு வேண்டுகோளை பட்டிட்டு படி இறங்கி தண்ணீருக்குள்ளே மூழ்கி, பிராமணர்கள் தண்ணீருக்குள்ளே மூழ்கி சில மந்திரங்களை சில வினாடிகள் உச்சரிப்பது உண்டு. அது பிராமணர்கள் பிராமணர்களுக்கு தெரியும். ஒன்று அகமருடன மந்திரம் என்று ஒரு மந்திரம், தண்ணீருக்குள்ளே இருந்து சபிக்க வேண்டிய அந்த மந்திரத்தை ஒரு முழுக்கு போட்டு தண்ணீருக்குள்ளே இருந்து சிவபாதகிருதயர் அப்படி செய்கிற நேரத்தில் ஒரு நிமிஷம் நடக்கும், தண்ணிக்குள்ள இருப்பாங்க. மூழ்கிய தந்தை மற்றவர்கள் குளத்தில் மூழ்கி திடீர்னு தலையெடுப்பது போல் எடுக்காதனால் அப்படி தேடி பார்த்து எங்கும் தந்தையினுடைய தலை தெரியவில்லை என்றது குழந்தைக்கு அழுகை வந்து விட்டது. அப்படி திரும்பி செல்ல எதுக்கு கோபுரம் தெரிந்தது, பெருமானினுடைய கருவறை தெரிந்தது, பெருமாட்டியின் கருவறை தெரிந்தது. அந்த பக்கம் திரும்பி அம்மா அப்பா என்று அந்த குழந்தை அழுததான். கைகளை எடுத்து தன்னுடைய கண்களிலே வைத்துக் கொண்டு அந்த பிள்ளை லேசாக அழுதது, அவ்வளவுதான். கை மலர்களினால் தன் கண் மலர்களை பிசைந்து கொண்டு அந்த குழந்தை பெரிய பிராட்டியையும் பெரிய பெருமானையும் பார்த்து அம்மா அம்மே அப்பா என்று அந்த இடத்தை பார்த்து அழுததா. இது அழுததுன்னு சொன்னதுமே சேக்கிடாருக்கு பாட்டு பாடவே வரல. அந்த அழுகையால் என்ன கிடைத்ததுன்னு ஒரு பட்டியல் போட்டார் பாருங்க. ஒரு குழந்தை அழுதால் என்ன கிடைக்கும்? நல்ல தாயாக இருந்தால் பால் கிடைக்கும், மோசமான தாயாக இருந்தால் உதை கிடைக்கும். அதான் குழந்தை அழுததும் அவங்க செய்வாங்க. சனியை எப்ப பார்த்தாலும் அழுது உயிர் எடுக்குதுன்னு ஓங்கி ஒரு போடு போடுறத சில நேரத்துல பாத்துருக்கிறோம். ஆனால் ஒரு குழந்தையின் அழுகையால் இந்த தமிழ் மண்ணுக்கு என்ன கிடைத்ததா பட்டியல் போடுகிறார். தொடங்குகிற பொழுது வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயப்புகலி, திருஞான சம்பந்தன் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். அவன் திருவடிகளை என் தலைமையிலே வைத்துக் கொண்டு அவர் செய்த திருத்தொண்டை நான் இந்த புராணத்தில் சொல்கிறேன் என்று மகிழ்ந்து தொடங்குகிறார். அவரால் வேதநிதி தழித்தது, மிகு சைவ துறை விளங்கிற்று, பூத பரம்பரை என்கிற அடியாருடைய பரம்பரை இந்த மண்ணிலே கிடைத்தது என்று அந்த குழந்தையினுடைய அழுகை அழுகுரல் அந்த கோயிலை பார்த்தும், அவராலே அனுப்பப்பட்ட பிள்ளை என்பதனாலும் ஞானம் நிறைவதற்குரிய நாள் வந்த காரணத்தாலும் அந்த பிள்ளை அழுதது, அழுகுரல் பெருமாட்டியினுடைய திருச்சவியிலே முன்னே போய் கிடைத்ததா. எப்பவுமே குழந்தை அழுதுன்னா அப்பனும் தூங்குவான் ஆயாளும் தூங்குவான், இவன் மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அவதான் எந்திரிச்சு அவசரமா ஓடி போய் தூளி ஆட்டுவா, குழந்தைய தூக்குவா. என அழுகுரல் எப்பொழுதும் தாய் செவியில் தான் முன்னே விழுமா. அப்படி இந்த குழந்தை அழுது அம்மா அப்பா என்ற நேரத்தில் பெருமான் காதல கூட கொஞ்சம் தாமதமா விழுந்துதான், அம்மா காதல தான் முதல்ல விழுந்து பதறி போய் நாம் பெற்ற பிள்ளை ஒருவன் கண்ணீர் விட்டு அழுகிறான், அவனை சென்று காப்பாற்ற வேண்டுவது நம்முடைய கடமை அல்லவானதும் ரெண்டு பேரும் மின்னிலே இருந்து இறங்கி குளக்கரைக்கு கீழே இறங்கி வந்தார்களா. ஞானசம்பந்தர் பாருங்க எவ்வளவு பெருமைன்னு. உனக்கு இந்த பால் கொடுத்தது யாருன்னு கேட்டதும் ஒரு பாட்டு பாடுறாரு, எல்லாருக்கும் தெரியும். கைத்தாளம் போட்டு தோடுடைய செவியன் விட ஏறி தூவெண் மதிசூரின்னு சிவபெருமான் காதல குழை அணிந்திருப்பான் இல்லையா. தோடுங்கிறது உமையம்மை அணிந்திருக்கிறதுக்கு பேர் தான் தோடுன்னு பேரு. அவன் வளப்பாகும் அங்க குழை இருக்கும், இடப்பாக உமையம்மைக்கு அதுல தோடு இருக்கும். குடையுடையன்னு ஆரம்பிக்காம தோடுடையன்னு ஏன் ஆரம்பிச்சாரா? என்னுடைய அழுகுறதை முதலில் கேட்டது அம்மையினுடைய செவியல்லவா என்பதனால் அதை சிறப்பிப்பதற்காக தோடுடைய என்று அந்த செவியை சிறப்பித்து அந்த பாட்டை ஆரம்பித்து அப்படி தோடுடைய செவியன் என்று ஆரம்பித்தார்னு அதுக்கு நயம் சொல்லுகிறவர்கள் எல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாம் அதை சொல்லி காட்டுவார்கள். அப்படி அந்த குழந்தை அழுதது ரெண்டு பேரும் வந்தார்கள். குழந்தையினுடைய அழுகுறலை பார்த்தது அம்மை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டால் பசியால் தான் அழுகிறதுன்னு கருதி பெருமான் சொன்னான் பால் கொடு. ஏனென்றால் குழந்தைக்கு பசிக்கிறதுக்கு பால் கொடுக்கிறதுக்கு அப்ப ஒண்ணு குட்டி பால் எல்லாம் தயாரா இல்ல. உடனே அம்மை கொஞ்சம் நாணினாள். ஒரு பொற்கிண்ணத்தில் முருகப்பெருமானுக்கு தவிர வேறு யாருக்கும் தன்னுடைய மார்பகத்தில் சுரக்கிற பாலை தாராது தந்து பழக்கப்படாதவளாக இருக்கிற அம்மை கொஞ்சம் நாணமுற்றதும் ஒரு பொன் கிண்ணத்தை வரவழைத்து அதிலே கொடு என்றதும் அம்மை தன்னுடைய மார்பகத்தில் இருந்து சுரக்கிற அந்த பாலை
அந்த கிண்ணத்திலே எடுத்து சிவபெருமான் கையில் தர மரியாதை இது நாமே நேரா கொடுக்க கூடாது. எது இருந்தாலும் ஐயா மூலமா கொடுக்கற மாதிரி ஒரு பாவனையாவது இருக்கணும். எல்லாம் அம்மா மூலமா நடக்கும், ஆனா வெளியில தெரியறப்ப பார்த்தா எல்லாம் ஐயா மூலமா நடக்கிற மாதிரி காட்டினாலும் இவனுக்கு சமூகத்துல மரியாதை இருக்குங்கிறதுனால அம்மா கையில இந்த பொன் கிண்ணத்தை கொடுத்ததும் அப்படியே வெறும் பால் கொடுத்திருந்தா அவருக்கு ஞானம் வந்திருக்காதான். பெருமான் எண்ணறிய சிவஞான இன் அமுது குழைத்தானா அந்த பால்ல, சொல்ல மாட்டாத சிவஞானம் என்கிற இனிய அமுதை அந்த தாய்ப்பாலிலே குழைத்து மனைவி கையில் கொடுத்து கொடுன்னு சொன்னதும் அவள் எடுத்து அந்த குழந்தையினுடைய வாயில் தர அந்த குழந்தை அந்த பாலை குடித்தது. உள்ள பாதி பால் போச்சு, ரெண்டு பக்கத்திலையும் பால் அப்படியே கடைவாய் வழியாக கீழே ஒடிந்ததா. இந்த ஓரத்திலையும் இந்த ஓரத்திலையும் பால் வழிஞ்சதுக்குரிய அடையாளம் இருந்ததா, பால் அறாத வாயோடு இருந்ததனால் அந்த பிள்ளைக்கு பாலராவாயன் என்று இன்னொரு பெயரையும் ஞானசம்பந்தருக்கு பால் அறாத நீங்காத வாயை உடையவர்கிறதுனால பரசமய கோளரி வந்தான், பாலராவாயன் வந்தான் என்று மதுரை மக்கள் அவர் இந்த ஊருக்கு வருகிற பொழுது கட்டியம் கூறி கொண்டு போனார்கள்னு சேக்கிடார் எடுத்து சொல்லுகிறார். அப்படி கொடுத்தது அந்நிலையே அந்த குழந்தைக்கு எண்ணறிய சிவஞான இன்னமுது குழைத்து உன் என்று தந்தவுடனேயே என்னன்னா ஒப்பற்றதாக இருக்கிற பல்வேறு ஞானங்கள் எல்லாம் அந்த அடுத்த நிமிடமே வந்ததாம். அந்த நேரத்திலிருந்து அவர் என்ன ஆனார், ஞானத்தோடு சம்பந்தம் உடையவனார். சம்பந்தம்னா தெரியுமா உங்களுக்கு, சம்பந்திங்கிற பாருங்க பல பேர் அது சம்பந்தின்பாவே, சம்பந்தின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்து பெண் கொடுத்தவனுக்கும் பொண்ணு வாங்கிட்டவனுக்கும் சம்பத்தின்னு பேரு. இவருக்கே சம்பந்தன்னு பேர் வந்ததுன்னா சிவபெருமானாலே வழங்கப்பட்ட ஞானத்தோடு இந்த பிள்ளைக்கு இப்பொழுது அந்த ஞானப்பாலால் ஒரு தொடர்பு ஏற்பட்ட காரணத்தால் அந்நிலையே திருஞான சம்பந்தன் ஆகினார். அந்த ஞானத்தோடு ஒரு சம்பந்தம் உண்டாயிற்று. எனவே சம்பந்தன் என்றுதான் எழுதணும். சம்பந்தம்னு போட்டீங்கன்னா அது அகரணியா போயிடும், சம்பந்தன் என்று எழுதணும். அந்நிலையே அப்படி அந்த சம்பந்த ஞானப்பாலை உண்டு பிள்ளை மகிழ்ந்ததும் அப்பா அம்மாவும் சிவபெருமான் ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார்கள். தந்தை குளித்து விட்டு மேலேறி வருகிறார், குழந்தை வாயில ரெண்டு பக்கத்திலையும் பால் வடிஞ்சிருக்கு. பிராமண விட்டு பிள்ளை, யார் கொடுக்கிற பொருளையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு பிள்ளைக்கு பலமுறை எச்சரிக்கை பண்ணிருந்தோம். யாரோ கொடுத்திருக்கிற எச்சில் பாலை, எச்சில் பாலைனா வேற யாராவது எடுத்து பால் கொடுத்திருப்பாங்களோ என்ன கருத்துல சொல்றாரோ தெரியல. கோபம் கொண்டு அந்த படித்துறையில கிடந்த ஒரு மூங்கில் குச்சியை கையில் எடுத்து யார் கொடுத்த பாலை குடித்தாயின்னு அப்படி கையில கொம்பு எடுத்து குழந்தைய மிரட்டுறதுக்காக அப்படி கடிது ஓச்சினாராம். அப்பா அடிக்க வர்றாருன்னு சின்ன குழந்தை பர்த்டே வேற, இன்னைக்கு கோபம் தாமாங்க, கையால கண்களை கண்ணை படி பிசைந்து கொண்டு என்ன அடி யார் வந்து பால் கொடுத்தாயின்னு தானே கேக்குறாரு அப்பா. அப்பதான் சொல்லிச்சு, பால் கொடுத்தவன் சிவபெருமான் உணர்ற பருவம் இல்ல, ஆனா பால் கொடுக்க வந்தவங்க யாருங்கிறது ஒரு ஐடென்டி பண்றதுக்கு குழந்தைக்கு திறம் இருக்கு. யார் கொடுத்ததுன்னு கேட்டதும் அந்த குழந்தை கை ரெண்டி அப்படி உன்னோட ஒண்ணு தாளம் போட்டுக்கிட்டு அழுகைய லேசா செரிச்சிட்டு சொல்லிச்சுதான், வந்தவன் எனக்கு அடையாளம் தருகிறான், தோடுடைய செவியனாக இருந்தான். காதுல தோடு இருந்தது, தோடுடைய செவியன். எங்கே வந்தான், ஒரு விடையேறி வந்தான், ஒரு காளை மீது வந்தான். உடம்புல என்ன இருந்தது, காடுடைய சுடலை பொடி பூசி வந்தான், சுடுகாட்டு சாம்பலை பூசி இருந்தான். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், என் நெஞ்சை கவர்ந்த கல்வனாக வந்தான். எங்கே ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பெருமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று தன்னுடைய சின்ன விரலை இப்படி நீட்டி காட்டிச்சான். அங்க தகத்தகா என்று ரிஷப வாகனத்தின் மேலே உமையும் பெருமானுமாக அற்புதமான காட்சி கண்டார்கள். அது இவருக்கு தெரியுது ஞானசம்பந்தருக்கு, ஆனா பிள்ளைய யார் பால கொடுத்தேன்னு அடிக்கிற அப்பா கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த கையெடுத்து வணங்கினதும் அதுவும் தெரிகிறது பாருங்கன்னா அப்பா அம்மா கண்ணுல ஒரே காட்சி கூட. ஞானமுடையவர்களுக்குத்தான் சித்திக்குமே தவிர எல்லாருக்கும் சித்திக்கணும்னு ஒன்னும் அவசியமே கிடையாது. எனவே அந்த திசை நோக்கி தாய் தந்தையர்கள் தொழ இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவுகிறது. எஞ்சிய 9 பாடல்களையும் பாடி திருக்கடைக்காப்பு சாத்துகிறார் ஞானசம்பந்த பெருமானுடைய ஒப்புயர்வற்ற மிகப்பெரிய சைவ சமய பயணம் அந்த சீர்காழி குளக்கரையிலே 1300 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிற்று என்று சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். சம்பவங்கள்னா நூற்று கணக்கான சம்பவங்கள் இருக்கிறது ஞானசம்பந்த வரலாற்றுல. உண்மையில் சொல்ல போனால் ஒரு 10 நாளைக்கு சொல்றதுக்கு இல்ல, 10 நாளுக்கு முழுவதும் ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றை பேசினால் பெரிய புராணத்தில் பல நாயன்மார்களை பேசியதனால் என்ன பலன் கிடைக்குமோ அவ்வளவையும் ஒரு ஞானசம்பந்தர் புராணத்தின் மூலமாகவே மக்களுக்கு சொல்ல முடியும். அப்படின்னா எப்படி தெரிவாக அதை பாடியிருக்கிறார் சேக்கிடாருங்கிறத உங்களால உணர முடியும். அப்படி ஒரு அற்புதமா இந்த பெரிய புராணத்துல மிக இந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டு மகிழ்ந்து போனவர்கள் பல்வேறு கோணங்களிலே இந்த ஞானப்பால் கொடுத்த திறத்தை எல்லாம் பெரிதாக பேசி காட்டுகிறார்கள். இந்த வரலாற்றுல ஒரு முக்கியமான பகுதியாக வருகிறவர்கள், மண்ணின் பெருமைக்கு காரணமாக விளங்கி
ஞானசம்பந்தருடைய அவதாரத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்கு காரணமாக இருந்த மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியாரும் ஞானசம்பந்த பிள்ளை இந்த ஊருக்கு வந்து அந்த கோயில்ல தான் முதல்ல சந்திக்குது. வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற ஒரு பிள்ளையை, 12-13 வயது இருக்கிற பிள்ளையை மகாராணியார் அரண்மனைக்கு அழைக்க முடியாது. ஏன்னா மன்னன் சமணன், அவர் இருக்கிற இடத்துக்கு மகாராணி போய் பாக்குறது ஒரு மகாராணிக்குரிய பிரஸ்டீஜுக்கு பொருத்தமா இருக்காது. எங்க பாக்கலாம் அப்படின்னு நினைச்சா, அவர் கோயிலுக்கு வர சொல்லுங்கள், நானும் வழிபாட்டுக்கு வருவது போல் கோயிலுக்கு வருகிறேன், அங்கே நான் அவரை சந்தித்து, எவ்வளவு பண்பாடு பாருங்க, அங்கே நான் சந்தித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு அம்மையார் திருக்கோயிலுக்கு மீனாட்சி கோயிலுக்கு வர, ஞானசம்பந்த பெருமானும் கோயிலுக்கு வர, அந்த பிள்ளையை பார்த்த உடனேயே ஒரு தாய்க்குரிய பாசத்தோடு மங்கையர்க்கரசியாருடைய மார்பகத்தில் பால் சுரந்தது என்று நம்முடைய பெரியவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு குழந்தையை பார்க்கிற நேரத்தில் ஒரு தாயினுடைய உள்ளத்தில் கிடைத்த பரிவு மூலமாக பால் சுரப்பது போல் அன்னையினுடைய மார்பகத்திலே பால் சுரந்ததான். பின்னாடி வந்த சிவபிரகாசர் கேலி பண்ணார், உமையம்மை கூட சீர்காழி குளக்கரையில் அந்த குழந்தை அழுததற்கு பிறகுதான் பால் சுரந்தது அவள் மார்பில், ஆனால் அந்த குழந்தையினுடைய திருமுகத்தை பார்த்த உடனேயே பால் சுரந்த மங்கையர்க்கரசிக்கு ஈடாக உமையம்மை கூட வர முடியுமா என்று சிவபிரகாசர் ஒரு பட்டிமண்டபம் வைக்கிறார்னா, எப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருந்த அந்த அம்மாவை அப்படியே தாய் மாதிரியே கருதுறார். மங்கையர்க்கு தனியரசி, எங்கள் தெய்வம் என்று சேக்கிடார் சொல்கிறார். எங்கள் மங்கையர்க்கரசியே என்னுடைய தெய்வம் என்று சேக்கிடார் தலைமையில. மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு பெறும் தேவிகள் பானல்வாய் ஒரு பாலகன் இங்கு இவன் என்று நீ பரிவெய்தீடேல். ஒரு சின்ன பிள்ளைன்னு கருதி அம்மா நீ பயப்படாதே, ஈனர்கட்கு எளியேன்னாலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே, ஆலவாயரன் துணை நிற்கிறனா காலத்தால் யாராலும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்று அந்த வருந்திய தாய்க்கு இந்த ஞானசம்பந்த பிள்ளையார் மானினேர் வீதி மாதராய் மழுதிக்கு பெறும் தேவிகள் என்று அம்மையாருடைய பெயரையே தேவாரத்திலே சேர்த்து வைத்து ஞானசம்பந்தர் பாடுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஞானப்பால் தருகிற நிகழ்வு நடந்து முடிந்தது. நான் பூரா ஒன்னும் கதை சொல்ல போறது கிடையாது, முடியாது. அதனால இது சும்மா நான் ஆசைப்பட்டு வரிசையா அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, இங்க போனார்னு சொல்லிட்டு வந்தேன். சும்மா அங்கங்க ஒரு தொட்டு காட்டிட்டு போயிடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நூல், உங்களுடைய சமய நூல், உங்களுக்கு உரிய நூல், நான் அதுக்கு ஒரு சாவி கொடுக்கறேன், நீங்க திறந்து உள்ளார போய் படிங்களேன். யார் வேண்டான்னு சொன்ன, மறுபடியும் யாராவது கத்தார்வாய் கேட்டு நீங்க அந்த செய்திகளை தெரிந்து கொள்ளுங்க. பூராவையும் செல்வகணபதியே சொல்லணும்னா அப்புறம் உங்களுக்கு தான் என்ன வேலை? நீங்கள் கொஞ்சம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேணுங்கிறதுக்காக அடையாளம் காட்டி விட்டு போகிறேன், சுவை காட்டி விட்டு போகிறேன். இந்த இலக்கியத்துல சேர்க்கிறார் என்ன சொல்றாரு தெரியுமா? முனையே மூணு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் உங்களுக்கு. சீர்காழி தலத்திலிருந்து ஞானப்பால் உண்டதும் உடனடியாக மறுநாள் காலையில் புறப்பட்டு தந்தையாரோடு பக்கத்திலேயே சீர்காழிக்கு பக்கத்துல இன்னொரு சிவத்தலம் இருக்கு. சீர்காழி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு அழகான தலம், அங்க போய் அங்க இருக்கிற பெருமானை பாடுகிறார். மடையில் வாழை அது வேற, அந்த இடத்துல போய் அங்க இருக்கிற பெருமானை பாடுகிறார். கைத்தாளம் குட்டி அங்க இருக்கிற பெருமானை பாடிய உடனே அந்த தலத்திலே எழுந்தருள் இருக்கிற பெருமான், இந்த பிள்ளை பிஞ்சு கையால் தாளம் போட்டால் அதனுடைய கை நொந்து போகுமேனு விலை மதிப்பில்லாத தங்கத்தில் பெருமான் ஒரு தாளம் செய்து அந்த தாளத்தை ஞானசம்பந்தருக்கு கையிலே கிடைக்குமாறு செய்கிறான். திருக்கோலக்கா என்பது அந்த அருமையான தலத்தின் பெயர். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அழகான திருக்கோயில் இப்ப கும்பாபிஷேகம் நடந்து சிறப்பா இருக்கு. அந்த திருக்கோலக்காவில போய் இந்த தாளத்தை அப்படி போட்டதும், என்ன உன்னுடைய அருமையான இந்த செந்தமிழ் இனிய தாளக்கட்டோடு என் செவிகளுக்கு வரணும்னு தமிழுக்கு இயங்குகிறவனாகிய சொக்கநாத பெருமானுக்கு ஈடுபாடு காரணமா தாளம் கொடுத்தானா. எப்பவுமே அப்பாவுக்கு கொஞ்சம் அவசர புத்தி வரும். சுத்த தங்கத்துல தங்கத்தை செஞ்சு கொடுத்தா, சுத்த தங்கத்தை தட்டி பாட்டீங்கன்னா மட்டு மட்டுன்னு மண்ணு மாதிரி சத்தம் கேட்குமே தவிர ஓசை வராது. அந்த குழந்தை அப்படி தட்டி பாக்குது, சப்பு சப்புன்னு சத்தம் கேட்டுதான். அம்மா உடனே குழந்தை அழைச்சு கையில இருக்கிற தாளத்தை வாங்கி அதற்கு சத்தம் வருகிற திறத்தை கொடுத்தாலாம். அதனால இன்றைக்கும் அந்த கோயிலில் இருக்கிற அம்மைக்கு பெயர் ஓசை கொடுத்த நாயகின்னு பெயர். அவதான் அந்த தாளத்துக்கு சத்தம் கொடுத்தாலாம். அந்த தாளத்தை அன்று முதல் கையிலிருந்து நீங்காமல் தான் செல்லுகிற திருத்தலங்கள் எல்லாம் சென்று அந்த தாளத்தை அடித்து, இன்னைக்கு கூட ஓதுவார்கள் கையில தேவாரம் பாடணும்னா அதை வைக்கிறாங்கன்னா ஞானசம்பந்தருடைய எதிரொலி. அந்த ஓசைதான் அவனுக்கு சிறந்த மிகப்பெரிய பக்கவாத்தியம். இறைவனுக்கு வேறு எந்த வாத்தியமும் இல்லாமல் பாடலாம், ஆனால் ஒரு ஓதுவார் பெருமான் சன்னிதானத்தில் நின்று தாளம் இல்லாமல் பாடவே கூடாதுங்கிறது சைவத்தினுடைய நெறிமுறைகள்ல ஒண்ணு. பாடிட்டு திரும்பி வந்து சீர்காழியில் தங்கி இருக்கிறார். தல யாத்திரை செய்யணும். ஊர் பூரா இந்த செய்தி பரவிச்சது. அந்த ஒரு நாள் காலையில் எழுந்து அவர் தன்னுடைய கடமைகளை முடிச்சுட்டு அப்படி வெளியில வர்றப்ப பார்த்தா ஒரு 40-45 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர்
அவருக்கு பக்கத்துல அவருடைய துணைவியார் ரெண்டு பேரும் மங்கள கோலத்தோட முடியெல்லாம் அள்ளி கட்டி ஒரு அழுக்கேறிய உடை மேல ஒரு அடை எடுத்துட்டு ஒருத்தர் கையில யாழ் வச்சிருக்கார், இன்னொரு அம்மா மத்தளத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி மாதிரி தெரியுது. ரெண்டு பேரும் அந்த பிராமண வீட்டினுடைய வாசல்ல இருந்து தள்ளி ஒரு 10-20 அடிக்கு அந்தாண்ட நிக்கிறாங்க. இந்த 2.5 வயசு குழந்தை நேத்துதான் அதுக்கு ஞானப்பால் கொடுத்து 3வது வயசுல அடி எடுத்து வச்சிருக்கு. அந்த குழந்தை அந்த தூரத்துல நிக்கிற ரெண்டு பேரையும் பார்த்து, யார் அவர்கள்? பக்கத்துல இருக்கிற பிராமணர்கள் எல்லாம் சொல்றாங்க, அவருக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்று பெயர், தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர், யாழ் வாசிப்பதிலே பெரும் வல்லமை படைத்தவர், பக்கத்தில் இருப்பவர் அவருடைய மனைவியார் மதங்க சூளாமணியார் சொல்கிறார். ஓஹோ, எங்கே வந்திருக்கிறார்? நீங்கள் இறைவன் திருவருள் பெற்றதும் பண்ணோடு கூடியிருக்கிற பாடல்களை பெருமான் திருக்கோயில்களிலே பாடுகிறீர்கள் என்கிற செய்தி கிடைத்தவுடன் திரு எருக்கட்டம் பொறியூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெருந்தகை உங்களை காணவும், நீங்கள் ஆண்டவன் சன்னிதானத்திலே நின்று பாடுகிற நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு பக்கத்திலே நின்று யாழ் மீட்டவும் விருப்பம் கொண்டு உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார், அவரை வர சொல்லுங்கள். பிராமணர்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, அந்த தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள் பிராமணர்கள் இல்லத்தின் வாசலுக்கு கூட வருவதற்கு தயங்கி அந்த காலத்தில் ஒரு பிராமண குலத்திலே ஸ்மார்த்த குலத்திலே பிறந்த ஞானசம்பந்தர் யாழ் வாசிக்கிறவர் என்று தெரிந்ததும் அந்த தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை தன் வீட்டு திண்ணையிலே சமமாக உட்கார வைத்து அவரோடு உரையாடி தான் செல்லுகிற அத்தனை கோயில்களிலும் அவரையும் அழைத்துக் கொண்டு போய் தான் தேவாரம் பாடிய ஒவ்வொரு கோயில்களிலும் தான் பாடுகிற பாட்டுக்கு பக்கவாத்தியமாக யாழிசை இசைக்க செய்தார் என்று சொன்னால் சைவத்தின் முன்னிலையில் எந்த சாதி பேதமும் இல்லை என்பதை முதல் முதலில் நிறுவி காட்டியவர் ஞானசம்பந்த பெருமான். இந்த 20ஆம் நூற்றாண்டில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஹரிஜனங்கள் ஆலய பிரவேசம் என்று வரலாறு எழுதுகிறோம். ஆனால் நீங்க தைரியமா நினைச்சு பார்க்கணும், 1300 ஆண்டுகளுக்கு முன்பு ஞானசம்பந்தர் கருவறையில் நின்று பாடுகிற பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கோபுரத்துக்கு வெளியிலே நின்று யாழ் வச்சிருப்பாரு. இசை கருவிங்கிறது பக்க வாத்தியம் தானே, பக்கத்துல தான் நின்றுக்கணும். அப்போ கருவறையில் நின்று ஞானசம்பந்தர் பாடுகிற நேரத்தில் அந்த சாதாரண கீழ்குலம் என்று சொல்லப்படுகிற பாணர்கள் குலத்திலே பிறந்த அவரும் கருவறையில் ஞானசம்பந்தருக்கு அருகிருந்து பாடியிருக்கிறார் என்பதன் மூலமாக எந்த தடையும் ஒரு காலத்திலே பெருமான் திருக்கோயிலுக்குள் செல்வதற்கு இருந்திருக்கவில்லை என்கிற பழைய வரலாற்றை சேக்கிடா நமக்கு பதிவு செய்து காட்ட. அதை விட ஒரு வேடிக்கை, தலயாத்திரையெல்லாம் செய்து கொண்டு திருநீலனக்க நாயனாருடைய இல்லத்திற்கு செல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். திருநீலனக்கர் ஒரு பிராமணர், முருகநாயனார்லாம் அங்க வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து ஞானசம்பந்தரை அழைத்துக் கொண்டு போகிறார். பெரிய வேள்வி, பெரிய விருந்து, ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சாப்பாடு போடுறார் திருநீலனக்கர் என்கிற பெரிய விவசாயி. அவரும் 63 நாயன்மார்ல ஒருத்தர். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, ராத்திரி 10 மணிக்கு சாப்பாடு எல்லாம் முடிச்சாச்சு. உடன் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் படுக்கிறதுக்கு அங்கங்க அரேஞ்ச் பண்ணி, நீ அங்க போட அந்த வீட்டுல போட வேண்டும். ஞானசம்பந்தரை படுக்கிறதுக்கு பத்திரமா, ஏன்னா அவர் தானே தலைவர். திருநீலனக்கராகிய பிராமணர் ஞானசம்பந்தர் என்கிற அருளாளர் படுப்பதற்கு தன்னுடைய வீட்டில் முக்கியமான ஒரு இடத்தில் படுக்கை தயார் செய்து ஞானசம்பந்தரை இங்கே நீங்கள் இரவு உறக்கம் கொள்ளுங்கள்னு சொன்னதும் பண்பாடு பாருங்க, படுக்கலையா ஞானசம்பந்தர், எழுந்து உட்கார்ந்து திருநீலனக்கரை அழையுங்கள்னார். வந்தார். வந்ததும் எல்லாருக்கும் படுக்க இடம் செய்தீரோ? ஆம், எல்லாருக்கும் படுக்க இடம் செய்தேன்னு சொன்னாரா? நம்மோடு யாழ் வாசித்துக் கொண்டு வருவாரே திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருக்கு அப்படின்னாரா? தெரியவில்லைனாரா? அதை போய் தெரிந்து கொண்டு வாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஆட்கள் வெளியில நிக்க வச்சிருவான்னு ஞானசம்பந்தருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கிறதுனால அது என்ன ஆயிற்று போய் தெரிந்து கொண்டு வாருங்கள். ஞானசம்பந்தர் என்கிற பிராமணர் சொல்கிறார், இந்த திருநீலனக்கர் பிராமணர் போய் பார்க்கிறார், இந்த அம்மாவும் அந்த ஐயாவும் வீதியில ஒரு கல்லுல ராத்திரி 11 மணிக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அவர் விட்டுட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் மற்ற ஆட்கள் எல்லாம் ஏற்ப அந்த பேதம் இருந்திருக்கிறது. நான் எந்த குற்றச்சாட்டோடையும் சொல்லல, ஒரு சமூக வரலாற்றை நீங்கள் மனம் கொள்ள வேணுங்கிறதுக்காக என்ன இருக்கிறதுங்கிறத சொல்றேன். உடனே பார்த்தார், எல்லா இடங்கள்லயும் ஆட்கள் படுத்து உறங்கியாச்சு. இந்த இசைவாணர்களுக்கு இடம் தருவதற்கு இடமே கிடையாது எங்கேயுமே. ஒரே ஒரு இடம் இருந்தது, திருநீலனக்கருடைய வீட்டில் நாள்தோறும் அக்கினி வளர்ப்பதற்காக ஒரு பூஜை அறை இருக்கும் பாருங்க, ஒரு ஹோமம் வளர்ப்பாங்க பாருங்க, அந்த ஹோமம் வளர்க்கிற வரை மட்டும் இருந்தது, அங்க யாரும் படுக்கிறது கிடையாது. தேடி பார்த்த திருநீலனக்கர் வேறு இடம் தருவதற்கு இல்லாத காரணத்தால் வீட்டில் புனித இடம் என்று கருதப்படுகிற நாள்தோறும் புத்தி வளர்க்கிற அந்த ஆகுதி சாலையில் அந்த ரெண்டு பேரையும் அழைத்துக் கொண்டு வந்து இங்கே படுங்கள் என்றாராம். அவர்கள் ரெண்டு பேரும் அங்கே படுத்தார்கள். காலையில் எழுந்தார்கள். சேக்கிடார் அழகு பண்றார். மறுநாள் என்ன நினைத்தாரோ தெரியல, நெய்யை ஊத்தி கோமம் வளர்த்தாராம். இந்த தீ எப்பொழுதும் எரிவது போல் எரியலையா? முந்தா நாள்லாம் ஒரு சான் விட்டுத்தான் எரிஞ்சுதான்.
திருநீலனக்கரும் அவர் துணைவியும் படுத்து எழுந்த பிறகு அற்புதமா ஒரு முழம் கொழுந்து விட்டு வளமாக அந்த தீ வளர்ந்து வந்ததுன்னு சொல்லி ஒரு ஹரிஜனுக்கு வீட்டின் நடுவிலே இடம் தந்தால் இறைவன் கூட அதை அங்கீகரிக்கிறான்னு சேக்கிடார் பெருமான் ஒரு கருத்து சொல்லுவார்னா, சாதி மதங்களை உச்சி மிதித்தது நம்முடைய சைவம் ஒரு காலத்தில். மறுபடியும் அதனுள்ளே எப்படி இது வந்ததுங்கிற கேள்விக்கு நமக்கு பதிலே தெரியவில்லைங்கிறத நாம் நினைத்து பார்க்கிறோம். இதே திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அழைத்துக் கொண்டு காரைக்காலுக்கு பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல தருமபுரம்னு ஒண்ணு இருக்கு. மயிலாடுதுறையில இருக்கிற தருமபுரம், ஆதீனம் இருக்கிற தருமபுரம் அது வேறு. அங்கே இருக்கிற தருமபுரம் என்பது பழைய பாடல் பெற்ற திருத்தலம், சிவாலயங்களிலே ஒன்று. அந்த ஊருக்கு சென்றதும் எப்பவுமே யாருக்காவது கொஞ்சம் அதிகமா செல்வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குரூப்பை சேர்ந்தவெல்லாம் கொஞ்சம் நிமிந்து நிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம அமைச்சரவைகள் எல்லாம் பாருங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு திடீர்னு அமைச்சர் பதவி கிடைச்சா அமைச்சருக்கு சொந்தக்காரெல்லாம் அமைச்சர் பேரை சொல்லிட்டு சீக்கிரமா அவரை கவுத்து விடுறான் பாருங்க. அந்த இந்த நாட்டுல சொல்லலாம், எல்லாம் வடநாட்டு உத்தரப்பிரதேசம் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி இவன் என்ன ஆச்சுதுன்னா, இந்த திருஎருக்கத்தம்புலியூரை சேர்ந்திருக்கிறவராகிய திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அதிக செல்வாக்கு கொடுத்து ஞானசம்பந்தர் சரிசமமாக நடத்துகிறார். இந்த தருமபுரம் என்பது திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மனைவியார் மதங்க சூளாமணியார் பிறந்த ஊர். அது மாமனார் வீடு அங்க. அந்த ஊருக்கு போனதும் உள்ளூர் காணல்லாம் பேச ஆரம்பிச்சான், ஞானசம்பந்த பெருமான் பெருசா பாடி கிழிச்சாரோ, இந்த மாதிரி திமுரு வந்துடும் எப்பவுமே. எல்லாம் நம்ம ஆளு யாரு, இந்த திருநீலகண்டரா, நம்ம ஆளு இசை வாசிக்கிற யாழ் வாசிக்கிற அழகலதான் அவர் பாட்டு சோபிக்குதே தவிர, நம்ம ஆளு மட்டும் யாழ் வாசிக்கலன்னா இவர் பாட்டு எடுபடுமான்னு உள்ளூர்காரன் தங்கள் ஊருக்கு சொந்தக்கார மாப்பிள்ளையை பெருமைப்படுத்தி பேச அந்த பேச்சு திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய செவிகளிலே வந்து விழுந்தது. கைரண்டி வச்சு பொத்திக்கிட்டார் முட்டாள்கள். ஞானசம்பந்தருடைய பெருமை எங்கே? அவர் அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி பண்பாடு உடையவர்களாக இருக்கார்கிட்ட எப்படி புராணம் எடுத்து காட்டுதுன்னு உடனே சொன்னார், படுபாவிகளே, ஞானசம்பந்தருடைய திருவருளும் பெருமையும் எங்கே? அதற்கு யாழ் வாசிக்கிற என் சிறுமை எங்கே? என் யாழ் ஓசையால் தான் அவருடைய பதிகம் சிறக்கிறது என்பதை போல் ஒரு முட்டாள்தனம் கிடையாதுன்னு அழுது கொண்டு ஓடி வந்து ஞானசம்பந்த திருவடிகள்ல விழுந்தாராம். என்ன நடந்தது யாழ்ப்பாணரேன்னு விசாரித்தாராம். இந்த மன வளர்ச்சி இல்லாதவர்கள் இப்படி ஒரு சொல் கேட்டு நான் திடுக்கிட்டு போனேன். மத்தவனா கிழுகெடுத்திருப்பான், நம்மளாலதான் இவர் கிழிச்சிருக்கிறாருன்னு இவன் நினைக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் தரப்பட்ட மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளுகிற பண்பாடு உடையவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர்ங்கிறத காட்டுறதுக்காக காலில் விழுந்து எழுந்துச்சுன்னா என்ன வேணும்னு கேட்டாராம் ஞானசம்பந்த பெருமான். இவர்களுடைய எண்ணம் அடங்க, என் யாழ் இசையில் அடங்காத பதிகம் ஒன்றை நீங்கள் பாடணும், அதற்கு நான் யாழ் வாசித்து தோற்கணும், அப்பத்தான் யாழ் இசையில் அடங்காத பாடல்களை பாடுகிற வல்லமை எங்கள் ஞானசம்பந்தருக்கு உண்டுன்னு இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும்னு அவர் சொன்னாராம். மாதர் மடப்பிடி என்று சொல்லுகிற அற்புதமான பதிகம், அதுல வர்ற அந்த தாள கட்டுக்கள் எவ்வளவு பெருசு தெரியுமா? அது எந்த பண்ணிலும் அடங்காது, வேறு எந்த அருளாளரும் பாடாத, ஞானசம்பந்தர் மட்டும் பாடிய பதிகம். அப்படி பாடினதும் எல்லாரும் கூடி நிற்கிறார்கள். மாதர் மடப்பிடி என்கிற அந்த பாட்டை அவர் பாடுகிற நேரத்துல யாழை வேகமாக முடிந்தவரை வாசித்து பார்க்கிறார். ஆனால் அந்த பாட்டில் உள்ள தாள கட்டுக்குள் இந்த யாழ் ஓசை அடங்கவில்லை, தோற்று போகிறார், கை நெகிழ்ந்து போகிறார். உடனே இந்த பாட்டை பாடுவதற்குரிய வாசிப்பதற்குரிய இசை திறம் என்னிடம் இல்லை, இந்த கருவியில் இல்லை, இதை நான் முறிக்கிறேன்னு அப்படி போய் ஒரு கல்லில் அடிச்சு முறிக்க போனார் பாருங்க ஞானசம்பந்தர். கெட்டியா பிடிச்சிட்டார் நில்லும். அளவற்றவனாகிய சிவபெருமானுடைய திருவருளும் பெருமையும் இந்த யாழ் கருவியிலாயிருக்கிறது, அதற்காக போய் எதற்கு நீங்கள் கருவியை முறிக்க வேண்டும், வேண்டாம், தொடர்ந்து நீங்கள் என்னோடு யாழ் இசையை பாடிக்கொண்டு வாருங்கள்னு கொஞ்சம் ஆணவத்தால் திளைத்தவர்களுடைய கொட்டத்தை அடக்கி இவர் உள்ளத்தில் இருக்கிற கலக்கத்தை நீக்கி மறுபடியும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை தன்னோடு தொடர்ந்து யாழ் வாசிக்க செய்தாராம். யாழ் முறிப்பதற்கு காரணமாக புறப்பட்ட காரணத்தால் அந்த பாட்டுக்கு யாழ்மூரி பண் என்று பெயர். அதை யாழ்மூரி பதிகம் என்ற அந்த பதிகத்தை மாதர் மடப்பிடி என்கிற அற்புதமான பதிகத்தை சொல்வார்கள். ஓதுவா மூர்த்தியில் இருந்தா ரெண்டு வரி பாடி கூட காட்ட சொல்லலாம். அப்படிப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான பதிகம். இப்படி தன்னை சார்ந்திருக்கிறவர்களை எல்லாம் பெருமைப்படுத்தி அழைத்துக் கொண்டு போன ஒரு மாபெரும் சிறிய பெருந்தகையார் ஞானசம்பந்தர் என்கிற பண்பாளன். பண்பாளர்ன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, பெரிய புராணம் கதை சொல்லுகிற நூல்னு பல பேர் கருதுகிறார்கள். ஆனால் 10 நாள் இந்த வரலாறு கேட்டுட்டு பல நண்பர்கள் என்னோடு வந்து கலந்து கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் இல்லாதவர்கள் கூட இப்படி நீங்கள் பெரிய புராணத்தை சொன்னால் நாங்கள் கூட இருந்து கேட்பதற்கு தயார் என்று மாறி இருக்கிறார்கள்னா அது சேக்கிடார் பெற்றிருக்கிற வெற்றியை தவிர செல்வகணபதி பெற்றிருக்கிற வெற்றின்னு நான் கருதவே மாட்டேன். ஏன்னா சமூகத்தோடு நாம் இலக்கியத்தை இணைக்கலைன்னா என்னைக்கா தோத்து நமக்கு ஒரு துணிச்சல் வரணும்.
இது வரலாறு இப்படித்தான் சொல்லியிருக்காங்க சமயத்தில். நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஆனால் நம்புவதற்குரிய கூறுகள் இந்த மாதிரி இருக்கிற பண்பாட்டு. திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்து இறைவன் பால் கொடுத்தான் இறங்கி வந்துங்கிறத நீங்க நம்பாம இருக்கலாம். ஆனால் இந்த சமூக மாற்றங்களிலே திருஞான சம்பந்தர் நாட்டம் செலுத்தினாருங்கிறத நீங்கள் எதற்கு நம்பாமல் இருக்க வேணும்? எது உங்களுக்கு நம்பிக்கைக்கும் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் பயன்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், மற்றவற்றை விட்டுவிட்டு போங்களேன். அப்படிப்பட்ட பண்பாட்டு பதிவுகளை செய்வதிலே சேக்கிழார் பெருமானுக்கு நிகரானவர்கள் கிடையாது. நான் அந்த பழைய கரம் சொல்றப்ப ஒன்னொன்னே ஒரு ஒரு குறிப்பு சொன்னேன். ஆனால் கேசட்ல கூட நல்லா சொல்லியிருக்கேன், பண்பாட்டு பதிவு செய்வதில் ஞானசம்பந்தர் வரலாறு அவருக்கு தந்த இடம் வேறு யாருக்கும் கிடைக்கவே இல்லை. ஞானசம்பந்தருக்கு 12 வயது தலையாத்திரை செய்து கொண்டு வருகிறார். தலையாத்திரைனா ஒண்ணு சாதாரணமான தலையாத்திரை இல்லை. நூற்று கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் பின் வர, முன்னே இருக்கிறவர்கள் தீவெட்டி பிடித்துக் கொண்டு இரவிலே செல்ல, சிவபெருமானாலேயே தரப்பட்ட முத்துக்குடை, முத்து பந்தல், முத்து சின்னம் இவைகளை எல்லாம் ஊதி கொண்டு வருவார்களாம். பரசமய கோளரி வந்தான், பாலரா வாயன் வந்தான்னு முன்னாடி தமுக்கு கொட்டி எல்லாரும் உள்ள அழைத்துக் கொண்டு போவார்கள் பெருமையா. அப்படி ஞானசம்பந்த பெருமான் எல்லா தலங்களிலும் சுற்றி கொண்டு நம்முடைய நாகைப்பட்டினத்திற்கும் நன்னிலத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு அழகான தலம் திருமருகல் என்கிற தலம். காலை நேரத்துல விடியற்காலை 4 மணிக்கு திருமருகலுக்கு ஞானசம்பந்த பெருமான் வருகிறார். இந்த பண்பாட்டு பதிவை சேக்கிழார் பெருமான் எப்படி பதிவு செய்கிறாருங்கிறத சொல்றதுக்காக அந்த செய்தியை சொல்லுகிறேன். காலையில விளக்கெல்லாம் ஏற்றி கோயிலில் வந்து ஞானசம்பந்தரை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிற நேரத்தில் இப்படி தெற்கு வீதி வழியாக வருகிறாரா, கோயிலை வலம் வந்துதான் கோயிலுக்குள் நுழைவது எப்போதுமே ஞானசம்பந்தருக்கு பழக்கம். ஏன்னா ஊராரையெல்லாம் அழைத்து கொண்டு கோயிலுக்கு போகணுங்கிறது ஒரு சம்பிரதாயம். வளமாக திருவீதி வலம் வந்துதான் கோயிலுக்குள்ள நுழைவாராம். அப்படி வந்தபொழுது தெற்கு வீதி வழியா விடிய காலம் 4:30 5 மணிக்கு வருகிற பொழுது ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் ஞானசம்பந்த பெருமானுடைய திருச்செவிகளிலே கேட்கிறது. ரொம்ப அழகா சேக்கிடார் இதை பதிவு பண்றார். அந்த இடத்துல எல்லாரும் மகிழ்ந்திருக்கிற நேரத்துல ஆண்டவனுடைய திருநாமம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் அது கோயில் வளாகத்தில் இருந்து இப்படி கேட்கிறது என்னதும் அப்படி கை காட்டுகிறார். எல்லாரும் தங்களுடைய நாம பஜனையை கொஞ்ச நேரம் நிறுத்துகிறார்கள். நிசப்தம் நிலவுது. அந்த நேரத்தில் இன்னும் நன்றாக அந்த பெண்ணினுடைய அழுகுரல் கேட்கு, ஒரு இளம் பெண்ணினுடைய அழுகுரல்னு தெரியுது. கூட கூட சேர்ந்து அழுவதற்கு இன்னொருவர் இல்லாமல் தனியாக அந்த பெண் அழுகிறார். அது ஒரு பெரிய அவலம். அழுகையில அழுகிறப்ப இந்த 2 பேர் கூட மாட இருந்தா தான் அழுகைக்கு. அதனால தான் யாராவது 4 பேரை சேர்த்தாவது வச்சு அழுங்கன்னு சொல்றாங்க. பல நேரத்துல 6 பணம் கொடுத்து அழ சொல்லிட்டு 5 பணம் கொடுத்து ஓய சொல்ல வேண்டியிருக்குன்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம பக்கத்துல. அந்த மாதிரி அழ ஆரம்பிக்கிறப்ப தனியா அழுகிறாளா, அழுகிறவள் என்ன சொல்லி அழுகிறாளா, ஆண்டவனுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி அழுகிறாள். இந்த அழுகுரல் கேட்டது ஞானசம்பந்த பெருமான். யார் அழுவது, என்ன அவள் துயரம், ஆண்டவன் திருநாமம் சொல்லி அழுகிறாளே. எல்லாரும் மகிழ்ந்திருக்கிற இந்த காலை நேரத்தில் திருக்கோயில் வளாகத்தில் ஒரு பெண் ஆண்டவன் பெயர் சொல்லி அழுதால் அவள் துயரம் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னார். வழக்கமா பக்கத்துல வர்றவங்க எவ்வளவு அழுகுறா, நமக்கு என்ன சாமி, வாங்க கோயிலுக்கு போகலாம்னு கூப்பிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஞானசம்பந்தர் சொன்னார், அவள் அழுகுரலின் காரணம் தெரிந்து அதை தீர்த்து வைக்காமல் திருக்கோயிலுக்குள்ளே எனக்கு என்ன வேலை என்றாரா ஞானசம்பந்தர். புரியுதா உங்களுக்கு? அப்போ சமூக வீதியில் நடக்கிற துயரங்களை தீர்த்து விட்டு கோயிலுக்குள் போவது உண்மையே தவிர அதை பற்றி கவலைப்படாமல் கோயிலுக்குள்ளேயே மண்டி கிடப்பதை சேக்கிடார் அங்கீகரிக்கவில்லைங்கிட்ட அந்த சேக்கிடாருடைய புராணம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அவள் துயர் தீர்த்து விட்டு கோயிலுக்கு போகலாம், போய் தெரிந்து வாருங்கள், போனவர்கள் போய் செய்தி சொன்னார்கள், அழைத்துக் கொண்டு ஞானசம்பந்தரை போகிறார். சின்னதா ஒரு சிம்மணி விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 26-27 வயசு இருக்கும் ஒரு வாட்ட சாட்டமான இளைஞன் பிணமா கிடக்கிறான். எல்லாரும் கூடி நிற்கிறார்கள். ஒரு சின்ன பொண்ணு 16-17 வயசு இருக்கும். அவள் அந்த முத்தம் இருக்குல்ல, வீட்டு முத்தம் இருக்குல்ல, அது வழியா பாக்குறா. திருக்கோயிலுடைய கோபுரம் தெரியுது. அந்த கோபுரத்து உச்சியை பார்க்கிறாள், பிணமாக கிடக்கிறவனை பார்க்கிறாள், ஆண்டவன் திருநாமத்தை சொல்கிறாள், சொல்லி சொல்லி கதறுகிறாள். ஐயோன்னு எல்லாம் அழல. சடையாய் என்றாள், சரண்ணி என்றாள், விடையாய் என்றாள், மயங்கி விழுந்தாள், அவ்வளவுதான். அருகில போனது ஞானசம்பந்தரை கண்டு காலில் விழறா. கடலிலே களம் கவிழ்ந்த நேரத்தில் வந்து காப்பாற்ற வந்தவர் போல், துயரக்கடலிலிருந்து என்னை எடுக்க வந்திருக்கிற தங்கள் திருவடிகளுக்கு வணக்கம்னு சொன்னதும், என்னம்மா உன்னுடைய துயரினுடைய காரணம்னு எடுத்து கேட்டதும், சுருக்கமாக இந்த கதையை சொல்கிறாள். இதோ செத்து கிடக்கிறானே இவன் என்னுடைய தாய் மாமன், நாங்கள் சகோதரிகள் 7 பேர், என் தந்தை செல்வன் பணக்கார், இவனுக்கு என் சகோதரிகளிலே ஒருத்தி திருமணம் செய்து கொள்ள விருப்பம், என் தந்தையிடம் மைத்துனனிடம் பொன் பெண் கேட்டான், இவன் 7 என்கிற காரணத்தால் என் தந்தை பெண் தருவதற்கு மறுத்து அடுத்த பெண்ணை தருகிறேன் என்று ஒவ்வொரு பெண்ணாக வெளியிலே திருமணத்தை முடித்துக் கொண்டே வந்தானா, ஏமாத்திட்டே வந்தான். மாமா அப்படின்னா அதான் அடுத்த பொண்ணு இருக்காளேடா, அடுத்த பொண்ணுக்கு வெளியில பணக்காரனுக்கு பாப்பான், மாமான்னா அதான் 3வது பொண்ணு இருக்காளேன்னு சொல்லிட்டு 6 பெண்களை வெளியிலே திருமணம் செய்து கொடுத்தான். நான் தான் 7வது பெண்,
வஞ்சகமாக என் தந்தை எனக்கும் ஒரு செல்வனுக்கு மனம் முடிப்பதற்கு மாப்பிள்ளை பார்த்தான்ங்கிற செய்தி தெரிந்தது. என் மாமன் மேல் கொண்ட காதலால் அல்ல, என் தந்தையால் என் மாமன் ஏமாற்றப்படுகிறான் கருணையால் எல்லாரும் உறங்கிய பிறகு நேற்றிரவு வெளியிலே படுத்திருந்த என் மாமனை கை நொடுக்கினேன். அவன் எழுந்தான். மாமா, உன்மேல் கொண்ட காதல் அல்ல, கருணையால் சொல்கிறேன். என் தந்தை உன்னை ஏமாற்றுகிறான், நான் தான் கடைசி பெண், உன்னை மணந்து கொள்ள தயார். என் தந்தை இதற்கு இசைய மாட்டார். வா, இரவோடு இரவாக வழிநடை சென்று எங்காவது சான்றோரை முன்னிறுத்தி ஒரு கோயிலிலே திருமணம் செய்து கொள்ளலாம். பெண் கூப்பிடுறா. மகிழ்ந்து போனானவன். ரெண்டு பேருமா இரவு நேரத்தில் புறப்பட்டு 10 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. ராத்திரி 1 மணி, அதுக்கு மேல நடக்க முடியல இந்த பெண்ணால. இங்கேயே அன்ன சத்திரத்தில் படுத்திருந்து காலையில் வழிநடையை தொடருவோம்னா அவன் பெண்ணினுடைய மென்மை காரணமா அந்த சத்திரம் இருந்தது. அங்கே போனார்கள். ஆண்கள் பகுதியில் அவன் படுத்தான், பெண்கள் பகுதியில் போய் இவள் படுத்தாள். விடியற் காலை 4 மணிக்கு எழுந்து தன்னுடைய தாய் மாமனை அழைத்துக் கொண்டு விடுவதற்குள் இன்னும் பயணத்தை மேற்கொள்ளலாம் நினைத்தவள் போய் பார்த்தாள். எல்லாரும் எழுந்து நிற்கிறார்கள், இவருடைய மாமன் மட்டும் பிணமாக கிடக்கிறான். நள்ளிரவு நேரத்தில் தலைமாடு வழியாக ஓடி வந்த ஒரு நாகப்பாம்பு இவன் தூக்கத்தில் கையெடுத்து போட்ட நேரத்தில் அவனை தீண்ட அந்த நெஞ்சேறி அவன் இறந்து போய் கிடக்கிறான். அந்த பெண் அழுகிறாள். இதுதான் என் துயரம் என்று சொல்கிறாள். இதை சொன்னதும் ஞானசம்பந்தருடைய மனம் நெகிழ்ந்து போய் விடுகிறது. அந்த பிணத்தை தூக்கி கொண்டு கோயிலுக்கு வாருங்கள். பிணத்தை தூக்கி கொண்டு நேரடியாக கோயிலுக்கு வருகிறார்கள். இவர் வளமாக சுற்றி கொண்டு திருக்கோயில் வாசலுக்கு வருகிறார். பெருமானை சன்னிதானத்திலே அந்த பிணத்தை கிடத்தி ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடுகிறார். அருமையான பதிகம். இந்த பதிகத்திற்காக மிரக்களுக்காக இந்த கதையை சொல்லலை, இதன் பின்னே சேக்கிழார் சொல்லி இருக்கிற சமூகத்தை சொல்கிறேன். அதுக்காக என்ன பாடுகிறார் தெரியுமா? தேவாரம்னா என்ன இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? சிவபெருமானுடைய அழகு, சடாமுடி, கொன்றை மலர் மாலை, கழுத்தில் இருக்கிற திருநீலகண்டம், அவன் போட்டி இருக்கிற தோல், கட்டி இருக்கிற புலித்தோல், இதானே அவனுடைய அட்டவிரட்டம், 20 வகை மூர்த்தம், இதுதான தேவாரத்துல இடம் பெற்றிருக்கும். இந்த பதிகத்துல அதெல்லாம் கிடையாது. காதலனை இழந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு ஆண்டவனை கூவி ஒரு பெண் என்ன சொல்லி அழுதாளோ அந்த அழுகுறலையே தேவாரமாக ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். அதான் அப்ப ஒரு பெண் இணைந்து ஏங்கி அழுதால் அது கூட பக்தியோடு இருக்குமானால் அதுதான் தேவாரமே தவிர, தேவாரம் என்பது அலங்கார அடையாளங்களை சொல்வதல்லன்னு. சடையாய் என்று அழுதாளாம், தேவாரம் இப்படிதான் தொடங்குகிறது. சடையாய் எனுமால், சரண்ணி என்று அழுதாளாம், சரண்ணி எனுமால், விடையாய் என்று அழுதாளாம், விடையாய் எனுமால், எனுமாலாம் என்று சொல்கிறாளே. மயங்கி விழுந்தாளாம், வெறுவா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய். குவளை மலர்கள் கூட காலை நேரத்திலே மலர்ந்து காணப்படுகிற இந்த அழகான ஊரில் குவளை மலரை விட அழகான கண்களை பெற்ற இவள் கண் மட்டும் சாம்பி கிடப்பது உன்னுடைய கருணைக்கு தகுமோன்னு, மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவேன்னு தொடங்கி 10 பாட்டு பாடி முடிக்கிறார். கடைக்காப்பு சார்த்துகிறார். பெருமானினுடைய மருகல் பெருமானுடைய திருவருளால் செத்து போனவன் ஐயோ தூங்கி எழுந்தவனை போல் எழுந்து நிற்கிறான். அவர்களுக்கு இடையில் திருமணத்தை முடித்துவிட்டு ஞானசம்பந்தர் தன்னுடைய வழிநடையை தொடர்கிறார்னு சேர்க்கிறார் பெரிய புராணத்துல ஒரு செய்தி. பெரிய மாணவர்கள் இருக்கிற எம்ஏ கிளாஸ்ல நான் பாடம் சொல்றேன் பெரிய புராணத்தை. இதை கேட்டுட்டு ஒரு பையன் ஒரு 24 வயசு வரைக்கும் ஏந்திரிச்சான். ரொம்ப உருக்கமா இருந்தது சார் கேட்கறதுக்கு, கண்ணில் தண்ணி வந்துட்டு. சார் சேக்கிடாரு நல்லா பாடியிருக்காரு, அவரை விட நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சித்தான் சார், அதுல ஒண்ணு எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னா என்னடான்னு, இன்னைக்கு எவனுக்காவது பாம்பு கடிச்சு செத்துட்டா இதே பாட்டை பாடுனா அவன் பொழைச்சி எழுவானா சார்னு, எங்க பிடிக்கிறான் பாருங்க, என்ன கழுத்துல சுருக்க மாட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது பொழைத்து எழுவான்னா ஒரு பணத்தை கொண்டாந்துருவான், நீனே பாடுங்க சார்மா, அவன் நிச்சயமா பிழைக்க மாட்டான்னு எனக்கு தெளிவா தெரியும். பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டேன்னா நான் இவ்வளவு நேரம் ஞானசம்பந்தர் வரலாறு நடத்தினதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் தடுமாறின நேரத்துல நல்ல வேலை என் பியூன் வந்து மணி அடிச்சான், வகுப்பை அடுத்த மணிக்கு ஒத்தி வைக்கிறேன்னு இறங்கி வந்துட்டேன். அவன் தான் என்ன காப்பாத்தினவன். அடுத்த நாள் காலேஜுக்கு போய் தானே அவனும் மெடிக்கல் லீவ் போடலாம், ஏன் லீவ் போட்டு பாக்கலாம், என்னைக்காவது போகணும், ரிசைனா பண்ண முடியும் ஒரு பெரிய புராணத்துக்காக. ராத்திரி போய் சேக்கிழாரில் தஞ்சம் அடைந்தேன், நெடுநேரம் வரைக்கும் புரட்டினேன், இதற்கு என்ன தீர்வுன்னு பளிச்சுன்னு நள்ளிரவு நேரத்துல ஒரு வரி என்னுடைய நெஞ்சத்தில் அதுக்கு ஒரு தீர்வு தந்தது. மகிழ்ச்சியா மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில எழுந்து குளிச்சுட்டு வழக்கம் மாதிரி காலேஜுக்கு போய் நேரா கிளாஸ்ல போய் டைஸ்ல வேகமா ஏறணும்ல, முன் பெஞ்சில உட்கார்ந்து இருந்தவன் சொன்னா எப்போ வச்சுக்குவோம்னா, அதாவது செத்து போனவனை பொழைக்க வைக்கிறது. அவன் என்னால முடியாதுன்னு நான் கைப்ப செய்வேன்னு நினைச்சேன். நான் சொன்னேன், இப்பவே இன்னைக்கு செத்து போனவனை கொண்டா இந்த பாட்டை பாடி நான் அவனை பிழைக்க வைக்கிறேன்னு. அவனுக்கு நம்பிக்கை இல்ல,
எப்படி சார் இது சாத்தியம்னா, சேக்கிடார் எனக்கு காட்டிய அந்த விளக்கம் என்ன தெரியுமா? அந்த பாதிகத்தை பாட இந்த கதையை நடத்திட்டு போறப்ப சேக்கிடார் அந்த பெண் அழுகிறாள்னு சொன்னார்ல, அடறப்ப என்ன சொல்லி அழுதார்னு சேக்கிடார் ஒன்னு சொன்னார். மாமனே படுபாவி, உன்னை நம்பி வந்தேன், நீ செத்து தொலைத்தாயேன்னு வடல ஏசல. எங்க அப்பா அதுக்குத்தான பொண்ணு தராம இருந்தான், துக்குறின்னு அவனை திட்டலையா? செத்து கிடக்கிற மாமனை பார்த்து அழுகிற தமிழ்நாட்டின் பண்பாடு மிக்க மகள் என்ன சொல்லி அழுதாளாம்? மாமனே, நீ பாம்பு கடித்து செத்து கிடக்கிறாய், இரவு நேரத்தில் எங்கிருந்தோ வந்த நாகப்பாம்புக்கு உன்னை தீண்டுகிற உரிமை இருந்தது, ஆனால் ஊரறிய உனக்கும் எனக்கும் திருமணம் நடக்காத காரணத்தால் செத்து கிடக்கிற நேரத்தில் கூட உன்னை தீண்டி அழுகிற உரிமை எனக்கு இல்லையே என்று அந்த பெண் அழுதாள். புரியல, வாழறவு தீண்டவும் தான் தீண்டகில்லாள் என்று எழுதுகிறார் சேக்கிடார். நான் அந்த பையனை சொன்னடே, இந்த நாட்டினுடைய ஆணும் பெண்ணும், அதுவும் பல நாள் எதிர்பார்த்து கிடந்த ஒரு ஆணும், அவனை விரும்பி மணக்க வந்த ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதும் தீர்மானித்து நள்ளிரவு நேரத்தில் 10 மைல் தூரம் தனி வழியில் இரவிலே பயணம் செய்தார்கள். செய்த கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பெண்ணும் ஆணும் இந்த நாடு நிலவிலே வருகிற நேரத்தில் ஒருவரை ஒருவர் மனத்தால் தீண்டி இருப்பார்களே தவிர விரல் நகத்தால் கூட தீண்டாத பண்பாடு காத்தார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட பண்பாடு காத்தவன் எவனாவது பாம்பு கடித்து செத்திருந்தால் கொண்டு வா, இந்த பாட்டை பாடி அவனை நான் கட்டாயமாக உயிர்ப்பிக்கிறேன் என்றேன். அவன் வாயடைத்து போனான். நான் உங்களை ஒண்ணு பணிவா கேக்குறேன், ஞான சம்பந்தர் காலத்துல இவன் மட்டுமா செத்திருப்பான்? எத்தனை பேர் ஞானசம்பந்தர் காலத்துல செத்து இருப்பான்? அத்தனை பேரையும் ஞானசம்பந்தர் உயிர்ப்பித்தார்னா பெரிய புராணத்துல இருக்கு இல்லையே? அப்ப இந்த கதையில என்ன சேக்கிடா சொல்கிறார், சமூக பண்பாடுகளை யார் மதித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு எங்கள் ஆண்டவனினுடைய திருவருளும் துணை நிற்கும் என்பதுதான் இந்த புராணம் நமக்கு சொல்லாமல் சொல்கிற செய்தி. அப்போ நீங்க இந்த புராணத்தை எப்படி எடுத்துக்கணும்னா, சமூக ஒழுங்குகள், அதனால்தான் இறைவனை சொல்கிற பொழுது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். யார் நீடு வாழ்வார் என்றால், பொறிவாயில் ஐந்தவிக்கிறவர்களுக்கு இறைவனினுடைய கருணை உண்டு என்று நம்முடைய சேக்கிரார் பெருமான் இப்படி நியாயப்படுத்தி பண்பாட்டு பதிவுகளையும் இந்த அருமையான புராணத்திலே இடையிடையே செருகிக் கொண்டு போவதை பார்க்கிறோம். இதே ஞானசம்பந்தர் 16 வயது அடைந்து மதுரையை எல்லாம் கடந்து கடைசியாக சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திரு ஒற்றியூருக்கு வருகிறார். வடிவுடை நாயகியோடு ஒற்றியூர் பெருமான் எழுத்தறியும் பெருமான் எழுந்தருளி இருக்கிற அற்புதமான தலம். அங்கே ஞானசம்பந்தர் வந்திருக்கிறார் செய்தி மயிலாப்பூரில் இருந்த ஒரு பெரிய செல்வருக்கு, சிவனேசர் என்கிறவருக்கு தெரிந்தது. அவர் ஒருத்தர் என்னன்னா ரொம்ப பெருஞ்செல்வர், பெரும் வணிகர் செட்டியார். சேர்த்த செல்வங்களை எல்லாம் தான தர்மங்களுக்கு செய்து மக்களுக்கு வழங்கி பெருமிதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அழகான மகள் திருமகள் பிறந்தால் பூம்பாவின்னு பெயர் சூட்டி அந்த பெண்ணை பக்தி நெறியிலேயே பண்பாடு மிக்க பெண்ணாக வளர்த்து வருகிறாள். பெண்ணுக்கு 7 வயசு. அப்பதான் ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் கிடைத்து, உமையம்மை பால் கிடைத்து ஞானசம்பந்த பெருமான் திருவருள் பெற்றாருங்கிற செய்தி சென்னையில் இருக்கிறவருக்கு காதல விழுந்தது. உடனே என்ன நினைத்தாரா, செட்டி குலத்திலே பிறந்தவராகிய இந்த சிவனேசர் ஞானப்பால் பெற்றவராகிய ஞானசம்பந்தருக்கு என் சொத்துக்களையும் என்னுடைய பெண்ணையும் ஒரு சேர தருவது என்று தீர்மானித்து வைத்துக் கொண்டார். என்ன தெரியுது உங்களுக்கு, பிராமண குலத்துல பிறந்தவருக்கு செட்டி குலத்துல பிறந்தவர் பொண்ணு கொடுக்கலாம்னு மனசுல நினைச்சிருக்கிறாருன்னா, சமூகத்துல ஒரு அங்கீகாரம் இருந்தால் அல்லாமல் இந்த நினைப்பு வந்திருக்குமா? அப்படி அவர் நினைத்து வைத்திருந்தார். ஆனால் அந்த பெண்ணும் ஒரு நாள் துரதிர்ஷ்டவசமாக பூ பறிக்கிற நேரத்திலே இறந்து போனார். ஆண்டவனுக்கோ அடியாருக்கோ சேர்ப்பிக்கிறேன்னு சொன்ன பொருளை எந்த வடிவத்திலாவது சேர்ப்பிக்க வேணுங்கிறது சைவ மரபுங்கிறதுனால பெண்ணை எரித்து எலும்பையும் சாம்பலையும் ஒரு பானையில் சேர்த்து அள்ளி வைத்து அந்த சாம்பலையும் எலும்பையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். 16 வயது முடிந்து ஞானசம்பந்த பெருமான் திருவொற்றியூர் வந்ததும் அவருக்கு திருவொற்றியூரில் இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் 16 கிலோமீட்டர் பந்தல் போட்டு ரத்தன கம்பளம் விரித்து பெரிய வரவேற்பு தந்து மயிலாப்பூர் கோயிலுக்கு அழைத்து கொண்டு வந்தாராம் சிவனேசர். கொண்டு வந்து கோயில்ல நிக்க வச்சுட்டு எல்லாரும் விழுந்து வணங்குறாங்க. இவரும் வணங்கிட்டு அந்த பரிசு பொருளை கொண்டு போய் நீட்டுறாங்க. இவர் தன்னுடைய பெண்ணின் எலும்பும் சாம்பலும் இருக்கிற பானையை கொண்டு போய் அவருக்கு முன்னாடி வச்சதும் திறந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, இது என்ன புது பரிசுன்னு கேட்டாராம். பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் கண்ணீர் விட்டாழ எல்லாரும் நடந்த செய்தியை சொல்ல, நெகிழ்ந்து போனவராகிய ஞானசம்பந்தர் மட்டிட்ட புன்னையம் காணல் மடமையிலே என்று சொல்லுகிற அற்புதமான திரு மயிலாப்பூர் பதிகம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழக திருக்கோயில்களில் மாதம் தோறும் என்ன விழாக்கள் நடந்ததுங்கிறத பட்டியல் காட்டுகிற தேவாரம் அது.
கார்த்திகை விளக்கீடு காணாது போதியோ பூம்பாவாய், அட்டித்தல் காணாது போதியோ பூம்பாவாய் என்று, தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவாய்ன்னு தமிழ்நாட்டு சிவாலயங்களில் நடந்த பௌர்ணமி விழாக்களை எல்லாம் பட்டியல் போட்டு அதையெல்லாம் பார்க்காமல் பெண்ணே போய்விட்டாயா என்று பாடி முடித்ததும் குடமுடைந்து எலும்பும் சாம்பலும் சேர்ந்த அந்த பெண் இப்பொழுது 12 ஆண்டு பருவ பெண்ணாக திருமகள் போல் எழுந்தால் எல்லாரும் வியந்து சிவனருளை துதித்து நின்றார்களாம். சிவனேஸ்வர் மகிழ்ந்து ஞானசம்பந்தர் காலில் விழுந்து ஒரு வேண்டுகோள் வைத்தாராம். பெருமானே, உங்களுக்கு என்று வளர்த்த பெண் இறந்து போனாள், மறுபடியும் பிழைத்தாள். தந்தையாகிய நான் தர தாங்கள் இவளை திருமணம் செய்து கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் நாராம். கை ரெண்டு எடுத்து காதல வச்சுக்கிட்டு, சிவசிவா இவ்வுரை தகாதுன்னு. ஏன் தகாது? தந்தை தர 16 ஆண்டு புண்ணிய 16 ஆண்டு புகழி வேந்தர் நீங்கள் மணந்து கொள்வதிலே என்ன தடை இருக்கிறதுன்னு கேட்டதும் திரும்பி கேட்டாராம் ஞானசம்பந்தராகிய தமிழ்நாட்டு சான்றோர், ஆடவர்கள் கற்பை நமக்கு விளக்குகிற சேக்கிழார் பெருமான், சமய தலைவர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்கமும் பண்பும் உடையவர்களா இருக்கணுங்கிறத சொல்ற ஞானசம்பந்த பெருமான் கையெடுத்து காதல வச்சுட்டு, உம்முடைய மகள்தான் பாம்பு கடித்து முன்னரே இறந்தாளே, இப்பொழுது சிவபெருமான் அருளால் இந்த பெண்ணுக்கு உயிர் கொடுத்திருப்பவன் ஞானசம்பந்தனாகிய நான் அல்லவா? ஆம் நாரா, ஒரு பெண்ணுக்கு உயிர் கொடுத்தவன் அந்த பெண்ணுக்கு தந்தையாக முடியுமே தவிர கணவனாக முடியுமா என்று ஞானசம்பந்தர் கேட்டார் என்று சேக்கிரார் எழுதி காட்டுறாருன்னு, எவ்வளவு பெரிய பண்பாட்டை நம்முடைய சேக்கிரார் பெருமான் இந்த இலக்கியத்திலே பதிவு செய்கிறார்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பண்பாட்டு பதிவாக அமைந்திருக்கிற மிகப்பெரிய வரலாறு ஞானசம்பந்தர் வரலாறு. பல தலங்களும் சென்று அப்பர் பெருமானை சந்தித்து முத்துக்குடை முத்து சின்னங்கள் முத்து சிவிகைகளை எல்லாம் பெற்று ஞானசம்பந்தரோடு திருநாவுக்கரசரோடு சென்று திருவேழிமிழையிலே பஞ்சம் தீர்த்து படிக்காசு பெற்று அங்கே திருமறைக்காட்டுக்கு சென்று அங்கே பூட்டி கிடக்கிற கதவங்களை பூட்டி வேதங்கள் அடைத்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. வேதங்கள் அடைத்திருக்கிற மெயின் என்ட்ரன்ஸ் அடைச்சு வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற வாயில் வழியா போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். ஞானசம்பந்தர் வந்து நிற்கிறார், எல்லாரும் பக்கத்துல ஒரு சின்ன பாதை போட்டு அது வழியா போனாங்க. ஏன் மெயின் கேட் இருக்கிறப்ப எல்லாரும் இப்படி போறாங்கன்னு கேட்டாரு. வேதங்கள் பாடி அதை அடைத்திருக்கிறது, அதை நாம் திறக்க கூடாதுன்னாங்க. திருநாவுக்கரசரை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஞானசம்பந்தர் சொன்னார், நீங்கள் இதை திறக்க பாடுங்கள் என்றார். நாவுக்கரசர் பாடினார், திறந்தது. எனவே எந்த தடைகள் மூலமாக ஆண்டவனை தரிசிப்பதற்கு முன்னிறுத்தினாலும் தமிழ் பாடி அதனை உடைத்துக் கொண்டு போய் வழிபடுவோம் என்பதை நிலைநாட்டி காட்டிய வரலாறு ஞானசம்பந்தர். அந்த திருநாவுக்கரசர் மூலமாக அந்த பாதையை திறந்து அன்று முதலாக உள்ளே செல்லவும் வெளியே வரவும் ஏற்பாடு செய்தார்னு சேக்கிடார் அதற்கு செய்தி சொல்லி காட்டுகிறார். திருமறை காட்டுல இருக்கிறப்பத்தான் மங்கையர்கரசியிடமிருந்து ஆள் வருகிறது. குலச்சிறையாராகிய அமைச்சர் அனுப்பிய தூதர்கள் வந்து அழைத்து வர சொன்னார்கள். ஞானசம்பந்தர் புறப்படுகிற நேரத்தில், இன்றைக்கு நாளும் கோளும் நன்றாக இல்லை, நீங்கள் புறப்பட வேண்டாம்னு தொண்டு கிழமாக இருக்கிற அப்பர் பெருமான் தடுக்க, ஆண்டவனினுடைய அடியார்களுக்கு நாளென்ன கிழமை என்ன வேண்டி கிடக்கிறது, அவன் என் இதயத்தில் இருந்தால் எந்த கோளும் எதுவும் செய்யாதென்று வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியாரவர்க்கு நல்ல நல்ல, கடவுளை சிவபெருமானையும் உமையம்மையும் மனதிலே எழுந்தருள பண்ணினால் எந்த கோள்களும் எதுவும் செய்யாது என்று ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசருக்கு நம்பிக்கையூட்டிவிட்டு பல தலங்களையும் வழிபட்டுக் கொண்டு திருப்பூவனம் வழியாக மதுரைக்கு வர, அவரை முறையாக வரவேற்றுக் கொண்டு போய் ஒரு திருமடத்திலே குலச்சிறையார் தங்க வைக்க, சமணர்கள் இவர் வருகையால் நம்முடைய பாரம்பரிய சமணம் அழிந்து போய்விடுமோ என்று கருதி இரவோடு இரவாக வஞ்சகமாக அவர் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்துக் கொடுத்த, இந்த தீக்கு மூலம் எது என்பதை திருவருளாலே தெரிந்து கொண்ட ஞானசம்பந்த பெருமான், மன்னன் ஏவல் மூலமாக இது நடந்ததுன்னு தெரிந்து தீயை பார்த்து கட்டளையிட்டார். தீயே, யார் ஏவினார்களோ அவர்களை போய் பற்றிக்கொள் என்று சொன்னாராம். பையவே, சென்று பாண்டியர்க்கு ஆகவே. இந்த பாண்டி நாட்டு மண்ணுக்கு வந்ததும் எங்கள் சோழ நாட்டு குழந்தைக்கு கூட இந்த நாட்டு சொல்லலாம் வழக்கத்துக்கு வந்துட்டு, பையவேங்கிற வார்த்தை எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மண்ணில் மட்டும் வழங்குகிற சொல்லை பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று அந்தந்த மண்ணின் மரபுகளோடு தங்களை இணைத்துக் கொள்ளுகிறவர்கள் அருளாளர்கள்ங்கிறத ஞானசம்பந்தர் காட்டுகிறார். உடனே அந்த தீ நேரடியாக வேகமாக போகாமல் மெல்ல போய் அந்த மன்னனுடைய உடம்பில் சுர நோயாக வெப்பு நோயாக மாற்றிக் கொள்கிறது. சேக்கிடார் அதுக்கெல்லாம் காரணம் சொன்னார், வேகமா போனா ஒரு நிமிஷத்துல அழிச்சிருக்கும் அந்த தீ, ஏன் பைய போன்னு சொன்னாராம். அந்த மங்கையர்க்கரசியாருடைய கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தை பாதுகாக்க வேண்டும்ங்கிற கருணை காரணமாகவும் குலச்சிறையார் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பதனாலும் மன்னன் சைவநெறிக்கு மீண்டும் உய்ய வேண்டும் என்று கருணை காரணமாக
பையவே என்று சொன்னார். தீ படித்தது, நோயாளி அவன் சுருண்டான். சமணர்கள் வந்து தங்களுடைய மந்திரங்களாலே தீர்த்து பார்த்தும் தீரவில்லைனதும் அம்மா போய் கேட்டா, ஞானசம்பந்த பெருமான் என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவர் மூலமாக வேண்டுமானால் முயன்று பார்க்கலாமானதும் இவனுக்கு சமயம்லாம் மறந்து போச்சு, எப்படியாவது தலைவலி கால்வலி தீர்ந்தா போதும்னு கொண்டு வா என்று சொன்னதும் ஞானசம்பந்தர் என்கிற திருநாமத்தை கேட்டதுமே வலி குறைந்தது போல் உணர்ந்தானா. ஞானசம்பந்தரை அழைத்து வந்ததும் நீங்கள் உடனே சமணர்களும் வந்து கூடிக்கொண்டார்கள். இந்த நாங்கள் நான் இந்த நோயை தீர்க்கிறேன்னு ஞானசம்பந்தர் சொன்னதும் நீங்கள் முழுவதும் தீர்க்க வேண்டாம், வலப்பக்கத்தை நீங்கள் திருங்கள், இடப்பக்கத்தை நாங்கள் திருக்கிறோம்னு ராஜா உடம்பே ரெண்டு கூறு போட்டானு படுபாவிகள். கையிலே திருநீற்றை எடுத்து மந்திரம் மாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் மாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, இது நம்ம நீர் இல்ல, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர் என்று அவன் திருநாமம் சொல்லி திருநீர் தடவ வலப்பக்கத்தில் இருந்த சுரம் நீங்கி இந்த சுரமும் சேர்ந்து இடப்பக்கத்துல ஒன்னு ஒண்ணு ரெண்டா ஸ்கொயர் ஆயிட்டு அவனோ தெளித்த பகுதியில எல்லாம் நெருப்பு பொறி பறக்குதான். அவன் பார்த்தான், இவனோ என்னைக்கு என்ன தீக்க போறானோ நான் தீந்துருவேன், நீங்களே இதை பாடுங்கள்னதும் மறுபடியும் அதே பதிகத்தை பாடி அதே திருநீற்றை இடப்பக்கத்திலும் செருக அவருடைய நோய் நீங்கிற்று. சமணர்கள் பார்த்தார்கள், ஏதோ மிரக்கல் செய்து இவர் இந்த காரியத்தை சாதித்திருக்கிறார், மன்னா எப்படி பார்த்தாலும் சமணத்திற்கு ஈடாகாது சைவம்னு சொன்னதும் என்ன செய்ய வேண்டும் என்று மன்னன் கேட்டதும், ஒன்றுக்கு மூன்று முறை சோதனைகள் செய்துதான் ஒன்றை தீர்மானிக்க வேண்டும், இரண்டாவது சோதனை என்ன மன்னன் கேட்டான். அவரவர்களும் தங்கள் தங்களுடைய மந்திரத்தை எழுதி நெருப்பிலே போடலாம், எது வேகாமல் இருக்கிறதோ அதுதான் உன்னத சமயம்னு சொன்னதும் தீ வளர்க்கப்படுகிறது. சமணர்கள் தங்களுடைய மந்திரமாகிய அஸ்தி நாஸ்திங்கிறத ஒரு ஓலையில் எழுதுகிறார்கள். ஞானசம்பந்தர் எதுவும் பாடுறதுக்கு நினைக்காமல் தன்னுடைய பழைய பதிகங்களை எல்லாம் சேர்த்து ஒன்றாக கொண்டு வந்து வைத்து அந்த பழைய ஓலைகள் இருக்கு அதை வாங்கி அதில் ஒரு கயிறு சாத்தி பிரிக்கிறார். திரு நள்ளாற்று பதிகம் போகமார்த்த புன்முலை என்கிற பதிகத்து ஏடு வருது, அதை கையில் எடுத்துக்கொண்டு அவர் போகிறார். வேறு புது பதிகம் பாடி போடாமல் முன்னரே பாடிய பதிகமே எங்கள் சைவத்தை நிலைநாட்ட போதும்னு ரெண்டு பேரும் தீயில் போட்டதும் அந்த ஓலை உடனடியாக மறைந்து போயிற்று, சாம்பலாக போயிற்று. இந்த ஓலை பச்சை ஓலையாக மேலே வந்தது. இப்போது இரண்டாவது முறையாகவும் சைவத்தின் பெருமை நிலைநாட்டப்பட்டது. சமணர்கள் ரொம்ப நொந்து போனார்கள். அடுத்து அப்படின்னு மன்னன் கேட்டான். கேட்டவுடனே குலச்சிறையார் கேட்டால், இம்முறையும் தோற்றால் அப்படின்னு கேட்டார். ஏன்னா இந்த வஞ்சனை எங்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. சமணர்கள் சொன்னார்கள், தோற்பவனை மன்னன் கழுவேற்றும் என்றார்கள். அவர் தான் சொன்னது, இவர் கேட்டது இவர் தான், அவர்களே கமிட் பண்ணிட்டாங்க, தோற்பவர்களை மன்னன் கழுவேற்றும் என்று, அரசாணை கழுவேற்றும் என்று சொன்னதும் அப்படியானால் சரி, மூன்றாவது என்ன? அவரவர்களும் தங்கள் மந்திரங்களை வைகையின் பெருக்கிலே எடுத்து போடுவது, எது ஆற்றோடு போகாமல் கரையேறி வருகிறதோ அதுவே உன்னத சமயம் என்று சொல்ல, அப்பொழுதுதான் ஒப்பற்றதாகிய திருமுக பாசுரம் என்று சொல்லப்படுகிற வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என்று தொடங்குகிற அந்த பதிகத்துக்கு சேக்கிழார் பெருமான் ஒரு உரைகாரராக இருந்து பெரிய புராணத்திலே உரை வரைந்து காட்டுகிறார். அவ்வளவு நுட்பமான பதிகம். அவர் அதை எழுதி போட சமணர்கள் தங்கள் மந்திரத்தை போட அந்த சமண மந்திரம் ஆற்றோடு அடித்து போக திரு ஏடகத்திலே போய் ஏறித்து ஏடு ஏறிய இடம் திரு ஏடகம் என்று நம்முடைய பெரியவர்கள் வரலாறு சொல்கிறார்கள். சைவம் வெற்றி பெற்றது. எல்லோரும் ஞானசம்பந்த பெருமானை போற்றினார்கள். மன்னனுடைய உடம்பில் இருந்த கூன் நீங்கி அவன் நின்ற சீர் நெடுமாறனாக உயர்ந்தான். மங்கையர்க்கரசியார் பெரிதும் மகிழ்ந்தார்கள். சமணர்கள் எல்லோரும் மானம் உடையவர்கள் என்பதனால் மன்னன் குறிப்பை கூட எதிர்பார்க்காமல் நாங்கள் சொன்னபடி நாங்கள் கழுவேறுகிறோம் என்று 8000 சமணர்கள் ஒரே நாளில் கழுவேறி உயிர் நீத்தார்கள். சேக்கிழார் பெருமான் ஒரு குறிப்பு தருகிறார். சைவ பெருமக்கள் இருந்த மடத்திற்கு தீ வைத்து கொளுத்துகிற தீய செயலில் ஈடுபட்ட சமணர்களுக்கு இது தகும் என்பதனாலும், மன்னனுடைய ஆணையிலே தலையிடுவது தனக்கு தகாது என்பதனாலும் அதை இவர் தடுக்காமல் இருந்தார் என்று சேக்கிழார் அதற்கு பதில் சொல்லி காட்டுகிறார். ஏன்னா இப்ப போய் இவர் தடுத்தார்னா என்ன குற்றம் வரும்னா, சமயவாதிகள் சொல் கேட்டுக் கொண்டுதான் மன்னன் ஆடுகிறான், அது கூடாது என்பதுதான் வாதம். அப்ப இவர் போய் நீ கழுவேற்றாது என்ன, மறுபடியும் சமயம் ஆட்சியிலே குறுக்கிடுகிற தவறை நாம் செய்யக்கூடாதுன்னு ஞானசம்பந்த பெருமான் அந்த தடுப்பை செய்யாமல் இருந்தார். அவர்கள் கழுவேறினார்கள். ஞானசம்பந்தரை போற்றி திருக்கோயிலுக்கு சென்று ரொம்ப வருந்தி பாடுகிறார், நான் செய்த இந்த செயல் சரிதானா முறைதானா, உனக்கு ஏதேனும் வருத்தம் உண்டா என்றெல்லாம் நான் சொக்கநாத பெருமானுக்கு முன்பு விண்ணப்பம் போட்டு தன்னுடைய கழிவிறக்கத்தை பாடி நன்றி கடனை செலுத்திக் கொண்டு தலையாத்திரை செய்து திரு ஓத்தூரிலே போய் ஆண் பனைகளை எல்லாம் பெண் பனையாக்கி திருவொற்றியூர் போய் வழிபாடு முடித்து விட்டு மறுபடியும் சீர்காழி திரும்பிய பொழுது 16 ஆகிறது. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் வற்புறுத்த, தமக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்,
வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணினலகுதூரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்று ஆணும் பெண்ணுமாக கூடி வாழ்கிற வாழ்க்கை இம்மைக்கும் உரியது மறுமைக்கும் உரியது என்று சாதித்த நாம் திருமணத்தை வேண்டாம் என்று சொல்வது சரியல்லன்னு கருதி பெண்ணோடு கூடி வாழ்கிற வாழ்க்கை முறையே மிகச்சிறந்தது என்பதையும் நிலைநாட்டுவதுதான் ஞானசம்பந்தருடைய நோக்கமாக அமைந்தது. பின்னே வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் என்றும் நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் என்றும் சைவம் பரப்பியவரை தமிழ் பரப்பியவர் என்று சொல்லுவதனுடைய நோக்கமே தமிழர் சால்பு, தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகத்தில் அதிக நாட்டம் கொண்டு ஒரு பெரும் மலமர மறுமலர்ச்சியை விளைத்தவர் ஞானசம்பந்தன் என்று பின்னே வந்தவர்கள் அவரை கணிக்கிறார்கள். திருமணத்திற்கு ஒருவாறு உடன்படுகிறார். சீர்காழியிலிருந்து கொள்ளிடக்கரையின் வழியாக நீங்கள் பயணம் செய்தால் ஒரு 4 கிலோமீட்டரிலே இன்றைக்கு ஆச்சாள்புரம் என்கிற பெயரில் அமைந்திருக்கிற அந்த சிற்றூரை பார்க்கலாம். இங்கே சிவலோக தியாகர் என்கிற பெயரிலே பெருமானினுடைய சிவன் கோயில் சிவாலயம் பாடல் பெற்ற சிவாலயம் இருக்கிறது. அந்த ஊரில் வாழ்ந்த நம்பாண்டார் நம்பிகள் என்பவருடைய திருமகளை ஞானசம்பந்தருக்கு பெண் பேசுகிறார்கள். மாப்பிள்ளை கோலத்தோடு அடியார்கள் புடைசூழ எல்லோருமாக அந்த நல்லூர் பெருமணம் என்கிற பெயர் படைத்திருக்கிற பழைய பெயர் அது ஆச்சாள்புரத்திற்கு சென்று சேர்கிறார்கள். ஒரு நாள் மிக சிறப்பாக திருமண அரங்குகள் போட்டு திருமணத்தை வேள்வி தீயை எழுப்பி பக்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த வேள்வி சடங்குகளை நிகழ்த்துகிறார்களா? ஞானசம்பந்த பெருமான் மணக்கோலத்தில் அமர்ந்திருந்து பக்கத்தில் அமர்ந்திருந்தவராகிய பெண்ணின் கழுத்தில் திருமாங்கல்யம் கட்டி அவள் கரம் பற்றி தீயை வலம் வருகிறாரா? அவரோடு சேர்ந்து எல்லாரும் வலம் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பொழுது கல்லூர் பெருமணம் என்று சொல்லுகிற அற்புதமான பதிகத்தை பாடி இந்த வாழ்க்கை வேண்டாம், உன் தாழ்மலர்களை நான் சேர்கிறேன் என்று உலகத்தார் ஒத்துக்கொள்ளவும் மன வாழ்க்கை என்பது தமிழர் நாகரிகத்தில் தவிர்க்க முடியாத ஓர் அங்கம் என்பதையும் அது ஆண்டவன் திருவருளை பெறுவதற்கு எவ்வழியிலும் தடையாக இராது என்பதையும் நிரூபிப்பதற்காக மனத்தை மேற்கொண்டு ஆனால் அந்த மன வாழ்க்கையில் துகிப்பதற்கு எதுவும் அவருக்கு இனி இல்லை என்பதனால் அவர் ஜீவன் முத்தர் என்பதனாலே உன் திருவடியை நோக்கி வருவதற்கு எனக்கு இந்த வேள்வி தீயே அக்கினி தீயே உன்னுடைய வாயிலாக வர நான் அதனுள்ளே உன் திருவடிகளிலே வந்து புக வேண்டும் என்று கேட்க நல்லூர் பெருமானுடைய திருவருளினால் அங்கே திருமணத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அக்கினி ஒரு மிகப்பெரிய தீ ஜுவாலையாக தோன்ற அதனுள்ளே ஒரு பெரிய வாயில் தோன்றிட்டு தன்னுடைய மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு திருமணத்திற்கு வந்திருக்கிறவர்கள் அத்துணை பேரையும் அழைத்து எல்லாரையும் அந்த சிவஜோதிக்குள்ளே அனுப்பி வைத்தார். திருமணம் காண வந்தவர்கள் அத்துணை பேரும் ஞானசம்பந்தர் திருவருளால் சிவஜோதியிலே கலந்து பெருமானுடைய தாழ்மலர்களிலே சேர்கிற பெருமையை பெற்றார்கள். கடைசியாக மனைவியினுடைய கரம் பிடித்துக் கொண்டு அந்த சிவஜோதியிலே பெருமான் கரந்தருளினார் என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த அருளாளருடைய அற்புத வரலாற்றை நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார். தமிழ் மொழியினுடைய தலைவராக, சமண சமயத்திலிருந்து சைவத்தை மீட்டெடுத்த பேரருளாளராக, தமிழ் மொழியில் முதல் முதலில் 10 வகையான இலக்கியங்களை, அப்படிப்பட்ட இலக்கியங்கள் ஞானசம்பந்தர் காலத்திற்கு முன்னே இல்லை, தமிழ் மொழியில் 10 வகையான சித்திரகவி இலக்கியங்களுக்கு மூலவராக மூல இலக்கியம் படைத்தார் என்று சேக்கிடார் அவர் எழுதி காட்டுகிறார். அன்னை இலக்கியம் அதற்கு முன்பு தமிழில் இல்லாத இலக்கிய வகைகளை தோற்றுவித்தவராக, ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியாளராக, சைவ சமயத்தின் பெருமையை உலகறிய செய்தவராக, எந்த விதமான பிறப்பதற்குரிய காரணமும் இல்லாமல் ஆண்டவன் திருவருட்குறிப்புக்காக சில நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்காக இந்த மண்ணிலே வந்து பிறந்து தன் கடமைகளை முடித்துக் கொண்டு மீண்டும் ஆண்டவன் திருவடிக்கு சென்று சேர்ந்த ஒப்புயர்வற்ற பெருமையாளர் வணங்குதலுக்குரிய ஞானசம்பந்த பெருமான். 16 ஆண்டில் அவர் ஆண்டவருடைய திருவடிக்கு சென்று சேர்ந்தார் என்று ஒரு பழம்பாட்டு சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்டவராகிய ஒப்புயர்வற்ற ஞானசம்பந்த பெருமானுடைய தாழ்மலர்களை போற்றுவோம். சேக்கிடார் காட்டியிருக்கிற ஒப்புயர்வற்ற பண்பாட்டு சமய நெறியை பின்பற்றி நின்று சமூகத்தோடு இணைந்த சமயமாக, சமூக வாழ்க்கைக்கு உதவுகிற நேசக்கரம் நீட்டுகிற சமயமாக, மறுமலர்ச்சி உடைய சமயமாக, ஆஷாடத்தனங்களிலும் சடங்குகளிலிருந்தும் நம்மை விடுவித்துக் கொண்டு உயிர்ப்புடைய சமயமாக நம்முடைய சைவ சமயத்தை மாற்றி நாயன்மார் அருள் வரலாறுகளை அதற்கு அடையாளப்படுத்துகிற முன் உதாரணமாக முன்னிறுத்தி சைவ சமயத்தின் பெருமையை மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று எடுத்துச் சென்று சைவ பெருமையை நிலைநாட்டி பெருமான் திருவருளால் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்காக திருவருளை மீண்டும் வணங்கி நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி.